ஆணவம் கண்மம் மாயை இரண்டு என்ற தலைப்பில் திருமா செந்தமிழன் அவர்கள் சென்னையில் 4/8/2019 அன்று நடைபெற்ற மரபுக்கூடலில் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். ஆணவம் கண்மம் மாயை என்ற தலைப்பில் கடந்த மரபுக்கூடலில் முதல் பகுதி உரை நிகழ்ந்தது. உங்களில் பலர் அதை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை கேட்கவில்லை என்றால் இணையதளத்தில் இருந்து அதை கேட்டுக்கொள்வது இந்த உரை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆணவம் கண்மம் மாயை குறித்து மெய்யியல் தளத்தில் ஆழமாக உரையாற்றலாம். மெய்யியல் என்பது தத்துவம் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல். ஆனால் அவ்வாறான மெய்யியல் தளத்தில் உரையாற்றும் பொழுது அதை நேரடியாக எப்படி வாழ்க்கைக்கு பொருத்துவது என்ற குழப்பம் பலருக்கு வருவதை பார்க்கிறோம். நம்முடைய மரபில் மெய்யியல் என்றாலே அது வாழ்க்கைக்கு துணை செய்வது தான், வாழ்க்கைக்கு அடிப்படையானது தான். ஆனால் சமகாலத்தில் தத்துவம் வேறாகவும் வாழ்க்கை வேறாகவும் இருக்கிறது. அதுவே பெரும்பான்மையினருடைய நடைமுறையாக இருக்கிறது. பெரிய தத்துவங்களை பேசுவார்கள், அந்த தத்துவங்களின் சிறு சாயல் கூட அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. இரண்டும் வேறுவராக இருக்கும். இவற்றையெல்லாம் விட கொடுமை, அந்த தத்துவங்கள் தமக்கு தெரியும் என்பது குறித்து அவர்களுக்கு இருக்கும் பெருமிதம் அளக்க முடியாததாக இருக்கும். அந்த தத்துவமே எதை பற்றியது என்றால், நீ ஒன்றுமே இல்லை, உனக்கென்று எதுவுமே இல்லை என்ற தத்துவங்களையே அவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருப்பார்கள். அது தெரிகிறது என்பதற்காகவே பெருமையோடு இருப்பார்கள். சிலருடைய வீடுகளில் பார்த்திருக்கிறேன், ஒரு ஒட்டு வில்லை வாசகத்தோடு ஒட்டி வைத்திருப்பார்கள். தேவையானவற்றை மட்டுமே வாங்க வேண்டும், உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பவற்றை பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறருடைய துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முதியவர் கூறிய வாசகங்கள் எல்லாம் பலருடைய வீடுகளில் ஒட்டி வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஒட்டுகளை ஒட்டி வைத்திருப்பவர்கள் தேவையானவற்றை மட்டும்தான் வாங்கியிருக்கிறார்களா என்று பார்த்தால், அந்த வீடு அவர்கள் கட்டியிருப்பதே தேவையில்லாத ஒரு இடத்தில், அந்த வீடு கட்டப்பட்ட முறை தேவையே இல்லாத பொருட்களால், தேவைக்கு மிக அதிகமாக கடன் வாங்கி அந்த வீடு கட்டப்பட்டு தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கதவின் மீது தான் இந்த வாசகமே ஒட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு அவர்கள் சக மனிதனுடைய துன்பங்களை பங்கிட்டுக் கொள்கிறார்களா என்று அவரவருக்கே தெரியும். ஆனால் இதை ஒட்டி வைத்திருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை பார்த்தால் நமக்கே தலை சுற்றும். அவ்வளவு பெருமை, இது நான் அங்கு போய் கற்றுக்கொண்டேன், 10 நாள் பயிற்சி எடுத்து கற்றுக்கொண்டேன். எதை கற்றுக்கொண்டார்கள்? தேவையானவற்றை மட்டும்தான் வாங்க வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சி, அதற்கு ஒரு பட்டம், அதன் பிறகு அதற்கு தீட்சை. இவையெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு வரம் தேடி அல்லது பெண் தேடி அவர்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு என்ன தீட்சை கொடுப்பது என்று நமக்கு தெரியாது. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த குருவுக்கே தெரியாது. ஜாதியிலும் உள் ஜாதியில் இருக்க வேண்டும், வருமானம் பொருந்த வேண்டும். ஒரு ஜாதி என்றால் கூட ஊருக்கு தகுந்தாற்போல் ஜாதியின் ஏற்ற இறக்கங்கள் மாறுபடுகின்றன. அந்த ஊரில் உள்ள நம்மவரா அல்லது வேறு ஊரில் உள்ள நம்மவரா என்றெல்லாம் பார்த்து பிள்ளை தேடி பெண் தேடி திருமணம் முடித்து வைக்கும் சடங்குகள் ஒரு பக்கம் நிகழும். ஆனால் அந்த பயிற்சிகளுக்கு தவறாமல் செல்வார்கள். எங்கே செல்கிறீர்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆகிவிட்டால் அந்த ஞான ஒளியை பெறுவதற்கு சென்று விடுவேன் என்று ஒளியை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து மீண்டும் வழக்கமான பேராசை நடைமுறைகளில் ஈடுபடுகிறார்கள். எங்கோ வாழும் அரிய வகை உயிரினங்களை பற்றி நான் பேசவில்லை, பெரும்பான்மை உயிரினங்களின் நிலை இதுதான். ஏன் இந்த நிலை இருக்கிறது
என்றால், இவர்கள் ஒரு பாடத்திட்டத்திற்கு பழகி இருக்கிறார்கள். எதை படிக்கிறாயோ அது பிழைப்புக்கானது, எதை யார் கற்றுக் கொடுத்தாலும் அது தன்னலத்திற்கானது, அவ்வளவுதான். அப்படியே படித்து பட்டம் பெற்று வேலைக்கு போய் சம்பாதித்து அப்படியே பிள்ளை வளர்த்து விட்டு ஒரு சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை யாராவது சொன்னால் கூட அதையும் ஒரு கல்வியாகவே புரிந்து கொண்டு அதையும் படித்து அதிலும் பட்டம் வாங்கி அதிலும் தீட்சை பெற்று அதில் ஆசிரியராக உயர்ந்து மேல்நிலைக்கெல்லாம் சென்ற பிறகும் அதை ஒரு படிப்பாகவே வைத்திருப்பார்கள். இதனால்தான் குறிப்பிட்டேன், மெய்யலை தெரிந்து கொள்வது வாழ்க்கைக்காகத்தானே தவிர பெருமைக்காக அல்ல என்று. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும் என்று பெருமைப்படும் நிலையில் ஒருவர் இருந்தால் அவருக்கு மெய்யியலே தேவையில்லை. ஏனென்றால் எந்த மெய்யியலும் நம்முடைய மரபில் உள்ள மெய்யியலாக இருக்கட்டும், அயல் மரபு மெய்யியல் கருத்துக்களாக கூட இருக்கட்டும், ஆரிய கருத்துக்களாக இருக்கட்டும், யாரும் தலை கொழுத்து ஆடும்படி சொல்லித்தரவில்லை. அடக்கம், ஏதும் இல்லை என்ற உண்மையை உணர்தல், இணக்கமாக வாழ்தல் ஆகிய கருத்துக்கள் தான் எந்த சமய கருத்தினும் கருத்துகளிலும் ஆழத்தில் உள்ளவை. அவை வேறு, என் வாழ்க்கை வேறு என்ற இருவேறு பிரிவுகளாக மனிதர்கள் தம்முடைய கருத்துக்களை எல்லாம் பிரித்து வைத்திருக்கும் நிலையில், ஆணவம் கண்மம் மாயை பற்றி ஆழமாக மெய்யியல் தளத்திலிருந்து இறையியல் தளத்திலிருந்தோ அல்லது பேரண்ட கொள்கை எனும் நிலையையோ விளக்க வேண்டும் என்று விருப்பம்தான், எனக்கு விருப்பம்தான். ஆனால் அதை விளக்கி என்ன நடக்கப் போகிறது, வாழ்க்கையோடு பொருத்த முடியாத கருத்துக்களை பேசி என்ன ஆகப் போகிறது என்ற கேள்வி எனக்குள்ளே எழுவதால் இந்த உரையை இயன்றவரை வாழ்க்கையோடு பொருத்தும்படி அமைக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் வந்திருக்கிறேன். பொதுவாக மாயை என்பது இல்லாதது, கற்பனையானது, கற்பிதம் செய்யப்பட்டது என்ற புரிதல் இங்கே உள்ளது. எல்லாம் மாயை என்றால் எதுவும் இல்லை, ஒரு நம்பிக்கை, எல்லாமே கற்பனை, எதுவும் நிலையில்லை என்று பொருள் எனும் நிலை இப்பொழுது உள்ளது. முதலில் நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாயை என்றால் கற்பனை என்று பொருள் அல்ல. உன்னுடைய அறிவால் எதை அறிந்து கொள்கிறாயோ அது முழுமையற்றது. நீ எவ்வளவு முயன்று எவ்வளவு அறிந்து கொண்டாலும் உன்னால் முழுமையை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ கூட முடியாது. இதுதான் மாயையுடைய சாரம். அறிவு வரையறுக்கப்பட்டது, அறிதல் எல்லைக்குட்பட்டது. அறிதலே வரம்புக்குள் இருக்கும் பொழுது அதிலிருந்து புரிதல் எழுவது அதனினும் குறைவு. எதை அறிந்து கொள்கிறோமோ அதை புரிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்வதே குறைவு எனும்போது புரிந்து கொள்வது இன்னும் குறைவாக இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மாயை என்ற நிலையை கடந்து விட்டீர்கள் என்று பொருள். அறிவு வரையறுக்கப்பட்டது, இதுதான் மாயையின் சாரம் என்று நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்காது. ஆம், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவசரப்பட்டு யாரும் கருதிவிட வேண்டாம். ஒருவேளை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இந்த நொடி முதலே உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போட வேண்டியிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் பலர் குடும்பத்திலிருந்து வெளியேற வேண்டியிருக்கும். பலர் வீட்டிற்கு சென்றவுடனே வீட்டில் இருக்கும் கூடுதலான பொருட்கள், அது நகையோ பணமோ பாத்திரமோ எல்லாவற்றையும் எடுத்து யாருக்காவது கொடுத்து விட வேண்டியிருக்கும்.
இன்னும் ஆழமாக இதை அறிந்து கொண்டால் எனக்கு இவ்வளவு பெரிய வீடே தேவையில்லை என்று வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். மாயை இதுதான் என்பதை ஒருவேளை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொண்டால், ஏற்கனவே உங்களோடு முரண்பட்டவர்களிடமெல்லாம் சென்று நீங்களே கைகுலுக்கி பேச வேண்டியிருக்கும். யாரிடமாவது நீங்கள் நான் இதை சாதித்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டு அந்த சாதனையை நோக்கி சென்று கொண்டிருந்தால், அவரிடமே சென்று நான் தோற்றுவிட்டேன், நீ வெற்றி பெற்றுவிட்டாய், நான் இந்த சவாலை விலக்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டியிருக்கும். அதற்கு அந்த நபர், பந்தயத்தின்படி உன்னை நான் செருப்பால் அடிக்க வேண்டும், நீ ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாய் என்றால் தாராளமாக அடியுங்கள் என்று உங்கள் செருப்பையே கழட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். உண்மையிலே நீங்கள் அறிதல் வரையறைக்குட்பட்டது என்பதை ஏற்றுக்கொண்டேன் என்று அவசரப்பட்டு சொல்லிவிட்டால் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது. ஆகவே நீங்களும் அப்படி அவசரப்பட மாட்டீர்கள். ஒருவேளை அப்படி அவசரப்பட்டாலும் அதை எந்த கணமும் திருத்தி அமைக்கவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்றால் நீங்கள் மட்டுமல்ல, என்னையும் சேர்த்து நாம் அனைவருமே மாயைக்குள் தான் வாழ்கிறோம். அறிதல் மீதான மயக்கத்தில் தான் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. ஆசான் திருமூலர் சிவத்தை பற்றி 1500 மந்திரங்கள் பாடிவிட்டு அன்னையாகிய சக்தியை பற்றி 1500 மந்திரங்கள் பாடினார். அவற்றுள் ஒன்று, அன்னையாகிய அருட்சக்தியே மாயையை விளைவிக்கிறாள், சக்தியே மாயையை தோற்றுவிக்கிறாள் என்ற மந்திரமும் உண்டு. அதே திருமந்திரத்தின் சாரமான கருத்துகளில் இதுவும் ஒன்று. அது அண்ட கொள்கையை கூறுகிறது. ஆணவம் கண்மம் மாயையை பற்றி பல இடங்களில் திருமந்திரம் பதிவு செய்திருக்கிறது. அவற்றுள் என்னை மிகவும் கவர்ந்த கருத்து, நான் படித்தது ஒரு சில பாடல்கள், ஒரு 10 பாடல்கள் கூட இருக்காது மொத்தமாகவே திருமந்திரத்தில், அவற்றுள் நினைவில் இருப்பது இது ஒன்று தான். எனக்கு தேவையானது தென்பட்டது என்ற அளவோடு அதை புத்தகத்தை மூடி வைத்திருந்தேன். இந்த மந்திரத்தை படித்த பொழுது என்னுடைய புரிதல் வேறாக இருந்தது. மாயை என்பது ஒரு தகாதது, மனிதர்களுக்கு தேவையற்றது என்ற கருத்தில் நான் இருந்தேன். இந்த கருத்தோடு திருமந்திரத்தை படிக்கும் பொழுது அன்னையாகிய அருட்சக்தி மாயையை விளைவிக்கிறாளா, இது அன்னைக்கே இழுக்கல்லவா, ஏன் இப்படி பாடியிருக்கிறார் என்று எனக்கு திருமூலர் மீது கோபம் வந்தது. உண்மையிலே திருமூலர் மீது எனக்கு வருத்தம், தெரியாமல் பாடியிருக்கிறார் என்று நினைத்தேன். அப்படிலாம் நினைப்பவன் தான் நான். நமக்கு அம்மையப்பரை தவிர எவருமே உயர்வும் அல்ல, என்னை விட எவரும் தாழ்வும் அல்ல, அவ்வளவுதான். இடையில் திருமூலராக இருந்தாலும் சரி, வேறு எவராக இருந்தாலும் சரி, நமக்கு ஆசான்களே. ஆயினும் அவர்கள் கருத்தில் முரண்பாடு இருந்தால் அது முரண்பாடே, உணரும் வரை எதையும் ஏற்பதில்லை. இப்படி எனக்கு அந்த கருத்தில் மாற்றம் நீண்ட காலமாக இருந்தது. பிறகு மாயை என்றால் என்ன என்பதை பற்றி நானே உணர தலைப்பட்ட பொழுது, குறிப்பாக மூலநூல் பதிவு செய்யும் பொழுதும் அதன் பிறகான ஊழி நூலை பதிவு செய்த பொழுதும், மாயை என்பது வாழ்க்கையின் அடிப்படை என்ற உணர்தல் கிடைத்தது. அந்த உணர்தலிலிருந்து திருமந்திரம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, திருமூலன் என்ற அந்த ஆசான் மீது மிகப்பெரிய வழிபாட்டு கருத்தை எனக்கு உருவாகிறது. எப்படி இதை உரைக்க முடிந்தது? அறிவியல் என்று பார்த்தால் இதுதான் பெரிய அறிவியல், வாழ்வியல் என்று பார்த்தால் இதுதான் நெறிப்படுத்தும் வாழ்வியல், இறையியல் கருத்தின்படி அந்த மந்திரத்தை பார்த்தால் அசைக்க முடியாத, நெருங்க முடியாத வலிமையான கருத்து. மாயை எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்க்கை தருகிறது. ஆகவே அன்னை, அவள்தான் வாழ்க்கை அருளுபவள், அவள் மாயையை படைத்து உயிரினங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறாள் என்பதுதான் கருத்து. இதை அவர் விளக்கவில்லை, அவர் மந்திரம் எழுதினார். மந்திரம் என்பது விளக்கத்திற்கு அப்பாற்பட்டது. உணர்வோர் உணர்ந்து அந்த மந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதுதான் மந்திரத்திற்கும்
பொதுவான செய்யுளுக்கும் உள்ள வேறுபாடு. பொதுவான செய்யுளுக்கு உரை எழுதி விடலாம், இதுதான் இந்த செய்யுளில் உள்ள கருத்து என்று ஒரு புறநானூற்று பாடலுக்கு எழுதலாம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே விளக்கலாம். மந்திரத்திற்கு உரை எழுதி முடியாது. திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு கருத்தை முன்வைப்பதாகவே இருக்கும். திருவாசகத்திற்கு ஒரு சில நூற்றாண்டுகள் வரை யாருமே உரை எழுதவில்லை, யாராலுமே உரை எழுத முடியாது. இப்பொழுது எழுதப்பட்டிருக்கும் எந்த உரையுமே திருவாசகத்தின் முழுமையை நெருங்கக்கூட இல்லை. அது மந்திரம். நான்கு வரிகளில் மாயையை பற்றி திருமந்திரம் கூறும் செய்திகள் எவ்வளவு ஆழமானவை என்பதை நான் என்னுடைய உணர்தலில் இருந்து புரிந்து கொண்ட பிறகு அதை பற்றி எழுதவும் பாடம் நடத்தவும் உங்கள் முன் உரையாற்றவும் முடிகிறது. அதுவரை நானே வேறு கருத்தில் தான் இருந்தேன். உயிரினங்களின் வாழ்க்கை அறிதலில் இருந்து தொடங்குகிறது. அறிவு, ஒன்றை அறிந்து கொள்வது. எந்த ஒன்றை அறிந்து கொள்வது? தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை அறிந்து கொள்வது, அதுதான் அறிவு. இங்கே அறிவு என்ற சொல்லை ஒரு வரையறைக்கு உட்படுத்திய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்றால் மெய்யியல் வழியில் விளக்கும் பொழுது அறிவு என்றால் அறிந்து கொள்ளும் அனைத்துமே அறிவல்ல, எது தேவையோ அதை அறிந்து கொள்ளுதல் அறிவு. தேவையற்ற பல செய்திகளை பல கருத்துக்களை எல்லாம் அறிந்து கொள்ளுதல் அறிவல்ல, அவையெல்லாம் அகந்தைக்கு தீனி, அகந்தைக்கு உணவு. அறிவு எனப்படுவது தேவையானவை, வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அறிந்து கொள்வது. இந்த அறிவு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ளது. அதை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். ஓரறிவு என்பது மேலே வந்து மோதினால், ஒரு பொருள் மேலே வந்து மோதினால் தோன்றுவது ஓரறிவு. ஒரு சில உயிரினங்கள் தாமாக அசைந்து எதன் மீது மோதி அறிந்து கொள்வதில்லை, அவற்றின் மீது படுபவற்றை அவை அறிந்து கொள்கின்றன. இது அவற்றுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவு. தம்மீது மோதும் பொருட்களில் எது தனக்கு உணவோ அதை உள்ளிழுத்துக் கொள்கின்றன. சூழல் மாற்றமடைந்தால் சூழலை தம்முடைய தோல் வழியாக, உடல் வழியாக அறிந்து கொண்டு இனப்பெருக்கம் செய்கின்றன அல்லது அழிந்து போகின்றன. சுருக்கமாக ஓரறிவு உயிரினங்களுடைய வாழ்க்கை அவற்றுடைய ஓர் அறிவின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது, அவ்வளவுதான். அந்த அறிவு வாழ்க்கை தருகிறது. ஐந்தறிவு உயிரினங்களுக்கு அவற்றுடைய ஐந்து அறிவு வாழ்க்கை தருகிறது. தாவரங்கள் ஓரறிவு கொண்டவை. ஈரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தாவரத்தின் ஒட்டுமொத்த உடலும் அறிந்து கொள்ளும். வேர் மட்டுமல்ல, இலையும் அறியும், காம்பும் அறியும், தண்டும் அறியும், பட்டையும் அறியும். அறிந்து கொண்டு காற்றிலிருந்து ஈரத்தை உறிஞ்சிக் கொள்கின்றது. அந்த உறுப்புகள் உறிஞ்சுகின்றன. ஈரம் இருக்கும் இடத்தை நாடி வேர்கள் பயணிக்கின்றன. தாவரம் இருந்த இடத்திலிருந்து நீண்ட காலம் உயிர் வாழ்கிறது. இந்த உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படை அந்த தாவரத்திற்கு கூடிய ஒரே ஒரு அறிவு, இரண்டாவது அறிவு கூட கிடையாது. ஓரறிவை வைத்து கொண்டு வலிமையாக நீண்ட காலம் வாழ்கின்றன தாவரங்கள். அது மட்டுமல்ல, இனப்பெருக்கம் செய்வதில் தாவரங்களுக்கு நிகர் எந்த உயிரினமுமே கிடையாது. தாவரங்களைப் போல் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஏதேனும் உண்டா? ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது, அந்த ஆலமரத்தின் மீது பறவைகள் கூடு கட்டி வாழ்கின்றன, பாம்புகள் வாழ்கின்றன. ஒரு பறவை தன்னுடைய இணையோடு சேர்ந்து
முட்டையிட்டு அந்த முட்டை மீது அமர்ந்து அதை அடைகாத்து பாம்பு, அணில், எலி, பருந்து உள்ளிட்ட பிற உயிரினங்களிடமிருந்தெல்லாம் அந்த முட்டையை பாதுகாத்து குஞ்சுகளுக்கு தீனி ஊட்டி வளர்த்து அவை தாமாக பறக்கும் வரை அருகிருந்து காவல் செய்து அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை தனியே அமைத்துக் கொள்கிறது. இவ்வளவு வேலைகளை செய்யும் பறவைகள் எண்ணிக்கையில் குறைவு மரங்களை விட. மரம் இப்படி எதையுமே செய்யாது. அது இருக்கும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும், உதிர்க்கும். அது இந்த இடத்தில்தான் விதை விழ வேண்டும் என்றும் முடிவு செய்யாது. எத்தனை விதைகள் முளைக்கின்றன என்றும் கண்டுகொள்ளாது. எந்த காவல் பணியும் செய்யாது. மரம் தன்னுடைய விதையிலிருந்து முளைத்த செடிக்கு நீர் ஊற்ற வேண்டும் என்று நினைக்காது. அதற்கு அதெல்லாம் தெரியாது. எவ்விதமான பராமரிப்பும் செய்யாது, எவ்விதமான முயற்சியும் செய்யாது. ஆனால் அந்த இனம் பெருகி கொண்டே இருக்கிறது. மழை பொழிந்தால் புல் வகைகளும் பூண்டுகளும் உடனடியாக முளைத்து விடுகின்றன. ஆனால் மழை பொழிவதால் எந்த பறவையும் முட்டையிடுவதில்லை, எந்த விலங்கும் குட்டி போடுவதில்லை. மனிதர்களை பார்த்தால் குழந்தை கரு உண்டாவது தொடங்கி அது வெளியே வந்து நலமாக இருக்கிறது என்று உறுதி செய்யும் வரை மனிதர்கள் செய்யும் முயற்சிகள் எவ்வளவு. ஆனால் மனிதர்களுடைய இனப்பெருக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒட்டுமொத்த புவிக்கோளத்தின் மனித கூட்டத்தின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உள்ள தாவர எண்ணிக்கையை விட குறைவு. ஒரு தாவர எண்ணிக்கையும் மனித எண்ணிக்கையையும் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த தாவரங்கள் புல், பூண்டு, புதர், மரம், செடி, கொடி எல்லாவற்றையும் கணக்கிட்டால் ஒரு மாவட்டத்தின் தாவர எண்ணிக்கை ஒட்டுமொத்த மனித இனத்துடைய எண்ணிக்கையை விட மிக மிக அதிகம். முயற்சி செய்யும் உயிரினங்கள் இனப்பெருக்கத்தில் பின்தங்குகின்றன. ஒரு முயற்சியும் கிடையாது. தன்னுடைய இயல்பு எதுவோ அதை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் தாவர உயிரினம் இனப்பெருக்கத்தில் ஒப்பிட முடியாத அளவுக்கு பெருகி நிற்கிறது. அது மட்டுமா, புவியில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரின கூட்டமே தாவர உயிரின கூட்டம்தான். அது மட்டுமா, புவியில் நீண்ட காலம் இனி வாழப்போகும் உயிரின கூட்டமும் தாவர உயிரின கூட்டம்தான். நீண்ட கால வாழ்க்கை இருக்கிறது, வலிமை இருக்கிறது. ஏராளமான உயிரினங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அரவணைக்கும் பண்பு இருக்கிறது. கணக்கிட இயலாத அளவுக்கு பல்கி பெருகும் இனப்பெருக்க தன்மை இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் தாவரங்களுக்கு உண்டு, வேறு எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. இந்த பண்புகளில் மிக குறைவான தகுதி நிலையில் இருக்கும் இனம் மனித இனம். வீடுகளில் உள்ள பூனைகள் எவ்வளவு இனப்பெருக்கம் செய்கின்றன, எவ்வளவு வலிமையாக இருக்கின்றன. எலி இனப்பெருக்கம் எவ்வாறு செய்கிறது, எவ்வளவு வலிமையாக இருக்கிறது. நாய், கழுதை, குதிரை, ஆடு, மாடு இவையெல்லாம் ஒப்பீட்டளவில் மனிதர்களை விட வலிமை, இனப்பெருக்கத்தன்மை ஆகியவற்றில் சிறப்பாக இருக்கின்றன. இன்னும் காடுகளுக்குள் சென்றால் ஐந்தறிவு உயிரினங்கள் இந்த தன்மைகளிலெல்லாம் சிறப்பு வாய்ந்தனவாக இருக்கின்றன. ஆனால் அறிவு அந்த உயிரினங்களுக்கு குறைவு, மனிதர்களுக்கு மிகுதி. நோய் வரும் தன்மை மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு, பிற உயிரினங்களுக்கு ஏறத்தாழ இல்லை. மிக குறைந்த அளவு, கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை எனும் அளவிற்கு பிற உயிரினங்களுக்கு உண்டு. அறிவு நிலை பெருக பெருக வாழும் தகைமை, வாழ்க்கைக்கான தகுதிகள் குறைவதையும், அறிவு குறைந்து செல்ல குறைந்து செல்ல வாழ்க்கைக்கான தகுதிகள் மிகுந்து செல்வதையும் நான் பார்க்கிறேன். நான் இப்படித்தான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். நான் உணர்ந்த கருத்துகளிலிருந்து
எனக்கு தாவரங்களும் மனிதர்களும் இந்த வேறுபாட்டோடு தான் புலப்படுகிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு இருக்கிறது? அதுதான் மாயையின் விளைவு. தேவையானவற்றை மட்டும் அறிந்து கொள்ளும் உயிரினங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுகின்றன. தேவை அற்றவற்றை கூடுதலாக அறிந்து கொள்ளும் உயிரினங்கள் வாழ்க்கை நிலையில் தகுதி குறைபாட்டை அடைகின்றன. உண்மையிலேயே உன்னதமாக படைக்கப்பட்டு சீரழிவாக செத்துப்போகும் கட்டமைப்பு தான் பூமியில் உள்ள உயிரினங்களுடைய கட்டமைப்பே. ஓரறிவு உன்னத படைப்பு, தாய் தகப்பன் கிடையாது, மனைவி கணவன் கிடையாது, சகோதரர்கள் ஒன்றுமே கிடையாது, வேலை படிப்பு அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கை உண்டு, நான் என்ற அகந்தை கிடையாது, நான் என்ற உணர்தல் உண்டு, அது ஆணவம். ஆணவம் பிழையல்ல என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறது. நான், எனக்காக, என்னால், இவையெல்லாம் எனது என்ற அகந்தை நிலைகள் கிடையாது ஓரிரு உயிரினங்களுக்கு. அது உன்னத நிலை. சீரழிவு நிலை எது? நான் எனும் ஆணவத்தை அகந்தையாக மட்டுமே கொண்டிருத்தல். நான், எனக்காக, என்னால், எனது இந்த நான்கு நிலைகளும் அகந்தை நிலைகள் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த அகந்தை நிலைகள் உச்சமாக செயல்படுவது மனிதர்களிடம், பிற உயிரினங்களுக்கும் உண்டு, உச்ச செயல்பாடு கிடையாது. இதுவே மனிதர்களுடைய வாழ்வியலை சீரழிக்கும் கருத்து. இது ஏன் மனிதர்களுக்கு இருக்கிறது என்றால், மனிதர்கள் அறிவு எனும் கருத்தை மிகையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவின் அடிமைகளாக இருக்கிறார்கள். அறிவுக்கு ஆட்படுகிறார்கள், அறிதலுக்கு ஆட்படுகிறார்கள். நீங்கள் அறிவுக்கு ஆட்படும் பொழுது என்னவெல்லாம் செய்வீர்கள் என்று நான் சொல்கிறேன். முதலில் நீங்கள் உங்களுடைய இயல்பை புறக்கணிப்பீர்கள். ஓர் அறிவு உங்களை ஆட்படுத்துகிறது என்றால் உங்களுடைய இயல்பை நீங்கள் ஒதுக்கி வைப்பீர்கள், புறக்கணிப்பீர்கள். இரண்டாவதாக, சக மனிதர்களுடைய இயல்பின் மீது உங்களுக்கு கோபம் வரும். சக மனிதர்களுடைய இயல்புகளை ஏற்க மறுப்பீர்கள். மூன்றாவதாக, உங்களுடைய உடலை நீங்கள் தண்டிப்பீர்கள். நான்காவதாக, சக மனிதர்கள் சக உயிரினங்களுடைய உடல்களை தண்டிப்பீர்கள். இறுதியாக, பிறழ்ச்சி நிலை அடைந்து நோயுற்று நிம்மதியற்று அலைய வேண்டி வரும். அது ஒரு பைத்தியக்காரர்களை பற்றிய கருத்தல்ல. பைத்தியக்காரர்களுக்கு இது எதுவுமே கிடையாது. பிறழ்ச்சி உறுதல் என்பது எங்கே நிம்மதி என்ற கேள்வியை கேட்க தொடங்குதல். நான் எப்படி நிம்மதியாக இருப்பது என்று நீங்கள் ஒருவேளை வெளியே கேட்டாலும் சரி, உள்ளுக்குள் கேட்டாலும் சரி, ஐந்தாவது நிலைக்கு வந்துவிட்டீர்கள். வருக வருக வருக, நீங்கள் இங்கே தனித்தில்லை, இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது என்று உங்களை வரவேற்பதற்கு இங்கு பல கோடி பேர் இருக்கிறார்கள். எனக்கு ஏன் நிம்மதியே இல்லை என்ற கேள்வி வரும்பொழுதே ஐந்தாவது நிலை. இதற்கு முன்பு நீங்கள் ஏற்கனவே சூழலை தண்டித்திருக்கிறீர்கள். அதற்கு முன்பு உங்களை தண்டித்துக் கொண்டீர்கள். அதற்கு முன்பு பிறருடைய இயல்புகளை எல்லாம் மறுத்தீர்கள். அதற்கு முன்பு உங்கள் இயல்பை மறுத்தீர்கள். இந்த ஐந்து படிநிலைகள் இதே வரிசைப்படி மனிதர்களிடம் இருப்பதை பார்க்க முடியும். நீங்களே உணர்ந்து பார்க்கலாம். தன்னாய்வு மட்டுமல்ல, சூழலாய்வும் செய்து பார்க்கலாம். இது ஏன் நிகழ்கிறது என்றால், அறிதலுக்கு ஆட்படுவதால் நிகழ்கிறது. ஓர் அறிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது. அந்த அறிவு என்ன சொல்கிறது என்றால், ஏழு அறிகுறிகள் இருந்தால் அது புற்றுநோயாக இருக்கலாம்
என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி காய்ச்சல், அடிக்கடி இருமல், தீராத சளி, எங்கேனும் நீ நாள்பட்ட புண், நாள்பட்ட கட்டி, இது போன்ற பசியின்மை, பசியில் சீர்தன்மையின்மை, இது போன்ற ஒரு 7 அறிகுறிகள் உங்கள் முன் வைக்கப்படுகின்றன. இந்த அறிகுறிகளின் தொகுப்பாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவையெல்லாம் உங்களுக்கு இருந்தால் புற்றுநோயின் தொடக்க நிலையாக இருக்கலாம். இந்த சொற்களை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். இருக்கலாம், இவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கிறது, இவ்வளவுதான் சொல்லப்படுகிறது. இப்படி இது ஒரு அறிவு. இப்படி ஒரு அறிவு உங்கள் முன் வைக்கப்படும் பொழுது நீங்கள் முட்டாளாக இருப்பீர்களா அல்லது அறிவாளியாக இருப்பீர்களா? இங்குதான் உங்கள் முன் ஒரு தட்டில் ஏதோ வைக்கப்பட்டிருக்கிறது. நன்கு சாப்பிடுபவராக மாறப்போகிறீர்களா அல்லது மந்த பசிக்காரராக மாறப்போகிறீர்களா? இந்த இடத்தில் என்ன முடிவு செய்யப் போகிறீர்கள்? வருந்தத்தக்க வகையில் உங்களில் பலர் இவ்வாறான அறிதல் வைக்கப்படும் பொழுது அறிவாளியாக மாறிவிடுகிறீர்கள். எங்கு முட்டாளாக இருக்க வேண்டுமோ அங்கு நீங்கள் அறிவாளியாக செயல் துடிப்போடு மாற்றமடைகிறீர்கள். உடனடியாக என்ன செய்கிறீர்கள் என்றால், எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருகிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்கிறீர்கள். பட்டியல் போட்டு பார்த்தால், ஆமாம், அடிக்கடி காய்ச்சல் வந்திருக்கிறது, அறிகுறி 1 முடிந்தது. இருமல் அடிக்கடி வருகிறதா? ஆமாம், அடிக்கடித்தான் வருகிறது, 2 முடிந்தது. சளி நீண்ட காலமாக இருக்கிறதா? அதுதான் இருக்கிறதே, 3. 4 கட்டி இருக்கிறதா? ஆமாம், ஒரு இடத்தில் ஒரு கட்டி இருக்கிறது. அது இது என்று நான் நினைக்கவில்லை, அறிகுறி முடிந்தது. அடுத்தது புண் இருக்கிறதா, இருக்கிறதோ இல்லையோ. அதன் பிறகு பசி, பசிதான் சரியாக எடுக்கவில்லை, முடிந்தது. வருக வருக, உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் தனியாக இல்லை, இங்கு பல கோடி பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் யார்? அவர்களெல்லாம் இந்த அறிதலுக்கு ஆட்பட்டவர்கள். இந்த அறிதலுக்கு ஆட்பட்டவர்கள் முதலில் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய இயல்பை மறுக்கிறார்கள். முன்வைக்கப்படும் கருத்துகள் பொதுமையானவை, பொத்தாம் பொதுவானவை. காய்ச்சல் அடிக்கடி வருவதற்கு 1000 காரணங்கள் உண்டு. 1000 காரணங்களால் அடிக்கடி காய்ச்சல் வரும். 1000 காரணங்களால் அடிக்கடி சளி பிடிக்கும், இருமல் வரும். 1000 காரணங்களால் பசி இல்லாமல் இருக்கும். 1000 காரணங்களால் கட்டி இருக்கும், புண் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் பொதுமைப்படுத்தி ஒரு அறிவாக உங்கள் முன் வைக்கப்படும் பொழுது அந்த அறிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இயல்பை நீங்கள் மறுக்கிறீர்கள். என்னுடைய உடல் இயல்புக்கு எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருகிறது, இந்த காய்ச்சலுக்கு என்ன வழி, அது எனக்கு போதும். எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்தால் ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எதுவும் நிகழாது. அந்த காரணத்தை சீராக்கிவிட்டால் எனக்கு காய்ச்சல் வராது, அவ்வளவுதான், முடிந்தது. நீண்ட காலமாக சளி இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் அல்லது ஒரு சில காரணங்களால் எனக்கு இப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு அறிகுறியுமே தன் இயல்பில் இருந்து பொருத்தி பார்த்தால் உங்களுக்கு எந்த நோயும் எந்த காலத்திலும் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த பொதுமை கருத்துக்குள் உங்களை அடக்கிக் கொள்ள முயற்சிப்பீர்கள். பசித்த உடனேயே தலை சுற்றுகிறதா, படபடப்பு ஏற்படுகிறதா? ஆமாம், ஏற்படுகிறது. மீண்டும் சிறிது நேர இடைவெளியிலே பசிக்கிறதா? ஆமாம், ஆமாம், பசிக்கிறது. அடிக்கடி சிறுநீர் போகிறதா? போகிறது. உங்களுக்கு நீரிழிவு நோயாக இருக்கலாம், இருக்கும் என்று சொல்ல மாட்டார்கள், இருக்கலாம். இந்த அறிகுறிகளும் 1000 காரணங்களால் வருவது. தன் இயல்பில் இந்த அறிகுறிகளை பொருத்த முடிந்தால் அவர் நோயிலிருந்து விடுபடுவார். தன் இயல்பு, என்னுடைய இயல்பில் ஏன் அதிக சிறுநீர் போக்கு இருக்கிறது, என் இயல்பில் ஏன் அடிக்கடி பசிக்கிறது, என்ன காரணம்? இதுவரை அந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை, தவறில்லை. ஆனால் எனக்கு ஏன் அடிக்கடி பசிக்கிறது என்று தெரிய வேண்டும். ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏன் அடிக்கடி பசிக்கிறது என்பது எனக்கு தேவையில்லை, அது அவர்களுடைய இயல்பு.
எனக்கு ஏன் அடிக்கடி தலைவலிக்கிறது, அது எனக்கு தேவை, அதுதான் தேவையானவற்றை அறிந்து கொள்ளும் அறிவு. எனக்கு ஏன் தலை சுற்றல் ஏற்படுகிறது, எனக்கு ஏன் தூக்கம் வரவில்லை, எனக்கு ஏன் மலச்சிக்கல் வந்தது, எனக்கு ஏன் வயிறு வலிக்கிறது, எனக்கு ஏன் இது நடக்கிறது, இந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு விடை கிடைக்கும், விளக்கம் கிடைக்கும், வழி கிடைக்கும், தீர்வு கிடைக்கும், முடிந்தது. ஆனால் இப்படி கேள்வி கேட்பவர்கள் இல்லை. 5, 10, 20 அறிகுறிகளை எல்லாம் பொதுமைப்படுத்தி ஒரு அறிவாக முன்வைக்கும் பொழுது அவற்றுள் எத்தனை அறிகுறிகள் தனக்கு இருக்கின்றன என்று தேவையில்லாத அறிவின் மீது நாட்டம் கொண்டு தேவையில்லாத ஒப்பீடுகளை செய்து நோயை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். இதன் அறிதலுக்கு ஆட்படுது. ஒரு கருத்தை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டீர்கள் என்றால் அந்த கருத்து உங்கள் மீது செயல்பட தொடங்கும், உங்கள் உடலில் செயல்பட தொடங்கும். அந்த கருத்து உங்கள் உடலில் செயல்படும், நீங்கள் எதை பற்றுகிறீர்களோ அது செயல்படும். காலையில் எழுந்து இல்லை கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு உணவு உண்பதற்கே 11 மணி ஆகும் என்பது பல பெண்களுடைய நிலை. காலையில் எழுந்து குளித்துவிட்டு வந்து அமர்ந்த உடனேயே பசிக்கிறது என்று கோபப்படுவது பல ஆண்களுடைய நிலை. இரண்டுமே மனித உடல்கள் தான். அந்த உடல் எப்படி 11 மணி வரை தாக்கு பிடிக்கிறது, இந்த உடல் எப்படி 7 மணிக்கே கதறுகிறது. கருத்து, நான் குளித்தால் எனக்கு உணவு வேண்டும் என்பது அவருடைய கருத்து. அந்த கருத்து அவருடைய உடலை வடிவமைத்து 7 ஆகிவிட்டது, இன்னும் தயாராகவில்லை, நீ என்ன குடும்பம் நடத்துகிறாய் என்ற ஒரு கேள்வியை உள்ளிருந்து கேட்கும். குழந்தைகளுக்கு இப்படி ஒரு கருத்து கற்பிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அந்த நேரத்தில் பசி எடுக்கும், அந்த நேரத்தில் சிறுநீர் வரும். இவற்றையெல்லாம் நிறைவேற்றி தரும் பெண்களுடைய கருத்து வேறு. இவர்களெல்லாம் பசியாற்றி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும், அனுப்பிய பிறகு ஒரு மூச்சு விடுவோமே, அதுதான் இன்றைய நாளின் முதல் மூச்சு காற்று. நிம்மதியாக மூச்சு விட்டு பொறுமையாக குளித்து விட்டு அமைதியாக உட்கார்ந்து உண்ணலாம் என்பது அவருடைய கருத்து. அதுவரை அந்த உடல் பசியை தாங்கும். கடும் உழைப்பாளிகளும் மனிதராக பிறந்திருக்கிறார்கள், எந்த உழைப்பும் செய்ய மாட்டேன் என்று அடம்பிடிப்போரும் மனிதராக பிறந்திருக்கிறார்கள். உழைப்பு தான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கணம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய உடல் அந்த கருத்தினாலேயே வடிவமைக்கப்பட்டு வலிமை அடைகிறது. நான் உழைக்க மாட்டேன், உழைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்ற கருத்தை கொண்டிருப்பவர்களுக்கு உடல் மென்மையாக செருப்பில்லாமல் நடந்தால் பாதம் சிவந்து போகும் அளவிற்கு வலு இழந்து போகிறது. இரண்டு உடல்கள் தான், எது வேறுபடுத்துகிறது? கருத்து வேறுபடுத்துகிறது. எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருக்கிறார், மிக நெருக்கமாக என்னோடு இருப்பவர். அவரை பார்த்தால் யாரும் செல்வந்தர் என்று மதிப்பிட வாய்ப்பே கிடையாது. நானே கூட அவர் செம்மையவனத்திற்கு தொடக்கத்தில் பயிற்சிகள் செம்மையவனத்தில் நடத்தும் பொழுதெல்லாம் குடும்பத்தோடு வருவார். ஒரு பயிற்சிக்கு வந்தார், அப்பொழுதே நான் அவரை கவனித்தேன். அவர் என்னென்ன பேசவே இல்லை. அவர் குடும்ப பெண்களும் அப்படி இருப்பார், அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லோருமே அப்படி இருப்பார்கள், பேசவே மாட்டார்கள், தனியாகவே இருப்பார்கள், மிக மிக எளிமையாக ஆடை அணிந்திருப்பார்கள். அடுத்த வகுப்பிற்கும் வந்தார்கள். நான் அப்பொழுதுதான் கேட்டேன், இவர்கள் ஏன் அடுத்த வகுப்பிற்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்டேன். தெரியவில்லை என்று சொன்னார்கள் நம்முடைய பொறுப்பாளர். முதல் நாள் மாலை என்று நினைக்கிறேன் அவரிடம் போய் கட்டணம் வேண்டாம் என்று சொல்ல சொன்னேன். ஏனென்றால் என்னுடைய பார்வையில் அவர் ஏழை, ஏதோ தேவைக்காக 2வது முறை வந்திருக்கிறார். முதல் முறை அவருக்கு ஏதோ நிறைவில்லை, அவர் தேடியது கிடைக்கவில்லை. 2வது முறை விருப்பத்தோடு வந்திருக்கிறார், சொல்வதற்கு சங்கடப்படுவார்கள் பலர், ஆகவே கட்டணம் வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன். நம்முடைய பொறுப்பாளர்கள் சொல்லும் பொழுது அவர் இல்லை, கட்டணம் கொடுத்தபடியே இருக்கட்டும் என்று மட்டும் சொல்லிவிட்டார். 3வது முறை வகுப்பு நடத்தும் போது 3வது முறை அந்த குடும்பம் வந்தது. மீண்டும் சொன்னேன், இந்த முறை நிச்சயமாக அவரிடம் கட்டணம் வாங்காதீர்கள், பதிவு செய்யும் பொழுதே
அவள் வரட்டவனை கட்டணம் வாங்க வேண்டாம் என்று சொன்னேன். வற்புறுத்தி கட்டணம் கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள 4 பேருக்குமே கட்டணம் செலுத்துகிறார்கள். இப்போ 2 பேருக்கு கொடுங்கள் என்று பேரம் பேசுகிறேன். என்னுடைய பார்வையில் அவர் ஒரு ஏழை. அவருக்கு ஒரு சுமை இருக்கக்கூடாது என்று நான் பேரம் பேசி 2 பேர் கொடுத்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறேன். அவர் 4 பேருக்குமே கொடுத்தார். அதன் பிறகு நாங்கள் கிணற்றில் குளிப்பதற்காக எல்லோருமே போகிறோம். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர், நோய் குறித்து அச்சத்தில் இருந்தவர். அவருக்கு 60 வயது இருக்கும். அப்பொழுதே பார்த்தால் மதிக்க முடியாது, இளைஞரை போல் இருப்பார். கிணற்றில் வந்து எங்களோடு சேர்ந்து குதித்து நீந்துகிறார், விளையாடுகிறார், அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார். அதன் பிறகு அவரோடு பேசும்பொழுது தான் தெரிகிறது அவர் இந்த பல கோடி வைத்திருப்பவர். அவர் சொன்னார், உங்களுடைய பேச்சை கேட்டு நான் வட்டிக்கு விடுவதை நிறுத்திவிட்டேன். ஏற்கனவே வட்டிக்கும் கொடுத்து கொண்டிருந்தேன். உங்களுடைய உரையெல்லாம் கேட்ட பிறகு வட்டி தொழிலை நிறுத்திவிட்டேன். இப்பொழுது அவர் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார், அந்த தொழிலை மட்டும்தான் செய்கிறேன். அதுவே எனக்கு அதிகமாக இருக்கிறது, தேவைக்கு அதிகமாக வருமானம் வருகிறது. இங்கே ஏதாவது தேவை இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டார். எனக்கும் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது, நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருந்தால் போதாது, எனக்கு நிம்மதி அடிப்படை, ஆகவே கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி நாங்கள் மிக நெருக்கமானவர்களாக இப்பொழுதும் இருக்கிறோம். அவர் இங்கெல்லாம் பெரும்பாலும் வரமாட்டார். ஏதாவது ஒரு தேவை எழுந்தால் கேட்க வேண்டியதே இல்லை. இப்படி ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அது நிறைவேற்றப்பட்டுவிடும். ஆனால் எப்பொழுதாவது அவரோடு பேசுவது உண்டு. அவரையும் பார்க்கிறேன். வேறு சிலர் தொழிலதிபர்களாகவும் தொழில் முனைவோராகவும் வருகிறார்கள். அவர்களையும் பார்க்கிறேன். இந்த பிறர் தொழில் செய்வோர், வணிகர்கள், பிறருடைய உடல் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், நிற்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை, சர்க்கரை இருக்கிறது, இரத்த அழுத்தம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று அவ்வளவும் புலம்புகிறார்கள். உடல் உழைப்பு செய்ய வேண்டியதானே என்று கேட்டால், முடிந்தால் செய்ய மாட்டோமா, புனிய முடியவில்லை, நிமிர முடியவில்லை என்கிறார். இவர்களுக்கு நான் முன்பு குறிப்பிட்ட அந்த முதியவர் அளவிற்கு பொருளாதாரம் இருக்கிறதா என்று கேட்டால், அவ்வளவு பொருளாதாரம் எல்லாம் கிடையாது. அதைவிட குறைந்த பொருளாதாரத்தில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தன்னை ஒரு தொழில் முனைவோர், தான் ஒரு பணக்காரர் என்ற கருத்திற்கு அவர்கள் முதலில் ஆட்பட்டு விட்டார்கள். நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு தொழில் முனைவோன், நான் ஒரு தொழில் அதிபர் என்ற கருத்துக்கு அவர்கள் ஆட்பட்டார்கள். இந்த கருத்து அவர்களுடைய உடலை வடிவமைக்கிறது. எப்படி வடிவமைக்கிறது? உன்னிடம் பணம் இருக்கிறது, நீ படி ஏறி செல்லக்கூடாது, எந்திரத்தில் தான் செல்ல வேண்டும், தானியங்கியில் தான் ஏற வேண்டும் என்று சொல்கிறது. உடனே தானியங்கியில் ஏறுகிறார். உன்னிடம் பணம் இருக்கிறது, நீ குளிர்சாதன வசதியோடு தான் தூங்க வேண்டும் என்று சொல்கிறது. அதை செய்கிறார்கள். உன்னிடம் பணம் இருக்கிறது, நீ எடை தூக்கக்கூடாது, யோகா செய்ய வேண்டும் என்று அந்த கருத்து சொல்கிறது. இவர்கள் பை தூக்க மாட்டார்கள், ஆனால் யோகா செய்வார்கள். இந்த கருத்து சக மனிதர்களிடமிருந்து இவர்களை பிரித்து வைக்கிறது. உன்னிடம் பணம் இருக்கிறது, அவர்களிடம் எட்டி நில், நெருங்காதே என்று சொல்கிறது, விலகி நிற்கிறார்கள். இதைதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறது, அதை செய்கிறார்கள். இந்த கருத்து இவருடைய உடலை மென்மையானதாகவும் வலிமை அற்றதாகவும் மாற்றுகிறது. அவருடைய உள்ளங்கைகள் காய்த்து போயிருக்க வேண்டும் வேலை செய்து. எந்த ஒரு மனிதருக்குமே உள்ளங்கை காய்த்து போயிருக்க வேண்டும். பெண்களின் மெல்லிய காந்தல் இதழ்களைப் போலெல்லாம் யாருக்கும் விரல் இருக்கக்கூடாது. ஆனால் பெண்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆண்களில் பலருக்குத்தான் காந்தல் விரல்களெல்லாம் இப்பொழுது உண்டு. ஏனென்றால் பெண்கள் பாத்திரம் தேய்ப்பது, வீடு துடைப்பது, துணி துவைப்பது என்று வேலை செய்து விரல் காய்த்து போகிறது. உள்ளங்கால் உள்ளங்கைகள் காய்த்து போவது நலத்தின் அடிப்படை. கடின பணிகள் செய்வதற்காக உணர்ச்சி நரம்புகள் குறைவாக படைக்கப்பட்ட அந்த பரப்புகள் அதிக வெப்பம், அதிக அழுத்தம் ஆகியவற்றை ஏற்க வேண்டும். வெப்பத்தையும் ஏற்க வேண்டும், குளிர்ச்சியை ஏற்க வேண்டும், அழுத்தத்தை ஏற்க வேண்டும், சுமையை ஏற்க வேண்டும். அதற்காகத்தான் தோல் வேறு, உள்ளங்கையில் உள்ள தோல் வேறு என்ற வகையில் பிரித்து படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் படித்திருக்கிறேன் என்ற கருத்தை நம்புபவர்கள், என்னிடம் பணம் இருக்கிறது என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்,
உள்ளங்கால் உள்ளங்கை கூட மென்மையாகவே இருக்கிறது. கருத்து உடலை வடிவமைக்கிறது. நான் முன்னர் குறிப்பிட்ட முதியவர் தன்னை ஒரு பணக்காரர் என்று நம்புவதே கிடையாது. அவர் உண்மையிலேயே நம்ப மாட்டார். பணம் இருக்கிறது என்பார், ஆனால் தன்னை பணக்காரர் என்று சொல்ல மாட்டார். கார் வைத்திருப்பவர்களை கார்காரர் என்று சொல்கிறோமா? மாடு வைத்திருப்பவரை ஒரு காலத்தில் நகரங்களில் மாட்டுக்காரர் என்பார்கள். ஆனால் மாட்டுக்காரர் தன்னை மாட்டுக்காரர் என்று சொல்ல மாட்டார். அவருக்கு தன்னுடைய பெயரை அடையாளம். ஆனால் பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும் எப்படி பணக்காரர்கள் ஆகிவிடுகிறார்கள்? நான் கூட ஒரு செருப்பு வைத்திருக்கிறேன், நான் என்ன செருப்புக்காரரா? வைத்திருந்தால் அந்த காரர் ஆகிவிட முடியுமா என்ன? பணம் ஒரு பொருள், அது வெளியே இருக்கிறது என்ற கருத்தில் இருக்கும் பொழுது அது உடலை வடிவமைக்காது. படித்தவர் பெரிய படிப்பாளர் என்று தன்னை கருதி கொண்டால் படிப்பு அவருடைய உடலை தெளிவாக வடிவமைக்கும். குனியக்கூடாது. நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், 100,00,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் கல்லூரி ஆசிரியர்களை பாருங்கள். நீங்கள் பொறுமையாக பாருங்களேன், வயிறு எப்படி இருக்கிறது, அவர்கள் நடக்கும் முறை எப்படி இருக்கிறது, எத்தனை பேர் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். கல்வி அவர்களுடைய வடிவமைக்கும் கருத்து. இளம் வயதில் துடிப்பாக இருப்பவர்களெல்லாம் PhD வாங்கிவிட்டால் நொடித்த நிலை அடைவார்கள் உடலளவில். ஏனென்றால் அந்த முனைவர் பட்டம் அவர்களை வடிவமைக்கும், தெளிவாக வடிவமைக்கும். நீ ஒரு புத்திசாலி. அப்பொழுது அவருடைய மனசாட்சி சொல்லும், நான் எப்படி பட்டம் வாங்கினேன் என்று பேசாதே, பட்டம் வாங்கியாயிற்று, நீ ஒரு புத்திசாலி. சமூகத்தை பொறுத்தவரை கருத்து ஆசிரியர்களெல்லாம், இன்றைய ஆசிரியர்களெல்லாம் வடிவமைத்து அவர்களுக்கென்று ஒரு உடலமைப்பு. காவல்துறையினருக்கென்று ஒரு கருத்து இருக்கிறது, அவர்களுடைய உடலமைப்பே வேறு. நான் வெறும் வயிறு பெரித்திருக்கிறது என்ற கேள்வியை குறிப்பிடவில்லை. பொதுவாகவே அதிகாரத்தை நம்புபவர்களுடைய உடலமைப்பு முக அமைப்பு வேறு. அவருடைய முகம் விரைப்பாகவே இருக்கும். கருத்து முகமாகும், கருத்து விரலாகும், கருத்தே ஒட்டுமொத்தமாக உடலாகும். இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டால், ஒரு அறிதல் உங்கள் முன் வைக்கப்படும் பொழுது, இது எனக்கு தேவையா அல்லது தேவையில்லையா என்ற முடிவுக்கு உங்களால் வர முடியும். எந்த கருத்து முன்வைக்கப்பட்டாலுமே அதை ஒரு அறிவாக நீங்கள் உள்ளிழுத்து கொண்டே இருந்தால் எல்லா கருத்துகளுமே உங்களை வடிவமைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் எத்தனை கருத்துகளுக்கு தான் உங்கள் உடலை ஈடுகொடுப்பீர்கள்? இதுதான் இன்றைய சமூகத்தின் சிக்கல். இந்த சிக்கல் எங்கிருந்து எழுகிறது என்றால், மாயை எனும் கருத்தை பற்றிய புரிதல் இன்மை. இந்த செய்திகள் தான் நமக்கு கல்வியாக கற்றுத்தரப்பட்டிருக்க வேண்டும். இவைதான் ஒரு ஆசிரியர் கற்றுத்தர வேண்டிய செய்திகள். ஒரு காலத்தில் ஆசான் பள்ளிகள், அதாவது குருகுலங்களிலும் திண்ணை பள்ளிகளிலும் இவற்றைத்தான் பாடம் நடத்தினார்கள். திருக்குறளை நடத்தினால் இந்த கருத்துக்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். திருமந்திரத்தை திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஒருவர் சொல்லிக் கொடுத்தால் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். செல்வந்தர்கள் இருந்தார்கள், பெரிய கல்விமான்கள் இருந்தார்கள், ஆனால் செல்வம் உடலுக்கு வெளியே, கல்வி உடலுக்கு வெளியே என்று இருந்த வரை உடல் வேறாகவும் அவர்கள் ஈட்டிய கல்வியும் செல்வமும் வேறாகவும் இருந்தவரை வாழ்க்கை இன்றைய வாழ்க்கையை விட ஒப்பீட்டளவில் நலமுடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்பொழுது அறிவு மிக எளிதாக ஆட்படுத்தும் வகையில் வலுவிழந்த கூட்டமாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். மாயை ஏன் படைக்கப்பட்டது? மாயைதான் வாழ்க்கையை வழங்குகிறது என்று குறிப்பிட்டோம். நான் என்னை ஒரு தனி மனிதராக நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு தனி மனிதன். எனக்கென்று தனி உடல் இருக்கிறது, எனக்கென்று விருப்பங்கள் இருக்கின்றன, எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
இவ்வாறு ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என்னால் வாழ முடிகிறது. இந்த கருத்துக்கள் இல்லை என்றால் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது, உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மை அல்ல, இவை எல்லாமே மாயை. நான் ஒரு தனி மனிதனா? இல்லை, ஒரு பெரிய உயிரின கூட்டத்தில் நான் ஓர் அங்கம். அது மட்டுமா, நான் ஒரு தனி உயிரா? இல்லை, என்னுடைய உடலே பல கோடி உயிரினங்களின் ஓர் அண்டம். பல கோடி உயிரினங்களின் அண்டமாகிய நான் என்னை ஒரு தனி மனிதர் என நம்புகிறேன். இதுதான் மாயை. என்னுடைய வயிற்றில் ஒரு புழு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வயிற்றில் வாழும். வயிற்றில் புழு இருந்தால் என்ன நோய் வரும் என்று தயவுசெய்து யாரும் தேடிவிடாதீர்கள். வயிறு என்றால் புழுக்கள் இருக்கும், புழுக்கள் இருந்தால்தான் அது வயிறு. நான் என்னுடைய வயிற்றையே வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய வயிற்றில் பல புழுக்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒரு புழு என்னோடு பேசுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீ எங்கிருக்கிறாய் என்று நான் கேட்கிறேன். நான் ஒரு உலகத்தில் இருக்கிறேன் என்று அது சொல்கிறது. உலகம் எப்படிப்பட்டது எனும் பொழுது அது எதையெல்லாம் பார்த்ததோ அவற்றையெல்லாம் சொல்கிறது. நீளமாக இருக்கிறது, உருளையாக இருக்கிறது, திடீரென்று வெள்ளம் வரும், திடீரென்று வெப்பமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறது. இவற்றிலெல்லாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த உலகத்திற்கு முடிவு உண்டா என்று நான் கேட்கிறேன். அது சொல்கிறது, இதுக்கு முடிவே கிடையாது, இது எவ்வளவு பெரியது என்று சொல்கிறது. நீ எல்லை வரை போயிருக்கிறாயா என்று கேட்கிறேன். நான் எல்லை வரை போய் பார்த்துவிட்டு தான் சொல்கிறேன் என்று சொல்கிறது. எல்லை வரை உன்னால் போக முடியுமா என்று கேட்கிறேன். புழுவாகிய என்னால் முடியாது ஏதேனும் உண்டா, என்னால் செல்ல முடியாது என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறது. சரி, கோபித்துக் கொள்ள வேண்டாம், உன்னுடைய உலகம் இப்படிப்பட்டது, உன்னுடைய உலகத்திற்கு எல்லையே கிடையாது. நல்லது, இந்த உலகம் தனித்து இருக்கிறதா அல்லது ஏதேனும் ஒரு பொருளுக்குள் இருக்கிறதா என்று கேட்கிறேன். என்னுடைய உலகமே அவ்வளவு பெரியது, இது எதற்குள் இருக்க போகிறது என்று அந்த புழு சொல்கிறது. நான் பொறுமையை இழந்து சொல்கிறேன், புழுவே, நீ என்னுடைய மிகப்பெரிய உடலின் ஒரு சிறிய குடலின் ஒரு சின்னஞ்சிறு பகுதியில் இருக்கிறாய். உன்னையெல்லாம் எங்களுடைய கண்களால் சாதாரணமாக கூட பார்க்கவே முடியாது, அதற்கு கருவிகள் வைத்து தான் உன்னை பார்க்க முடியும். அப்படி பார்த்தாலும் ஓரங்குள்ள இடைவெளியில் உன்னை போன்றவர்கள் 100,000 பேர் இருக்கிறீர்கள். நீ என்னவோ ஒட்டுமொத்தமாக என்னை முழுவதும் வளர்ந்தது போல் பேசுகிறாயே என்று நான் சொல்கிறேன். உடனே அந்த புழு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அறிவை, நான் இவ்வளவு பயணம் செய்து கற்றுக்கொண்டதையெல்லாம் கேள்வி கேட்கும், உனக்கு என்னிடம் பேசுவதற்கே உரிமை இல்லை, நீ என்னுடன் பேசாதே என்று கோபித்து கொண்டு சென்று விட்டது. அந்த புழு மட்டுமல்ல, உடலின் உள்ளே இருக்கு எந்த புழுவுக்குமே தான் இருப்பது உடலுக்குள் என்றே தெரியாது. தான் எங்கிருக்கிறோம் என்று உடலில் உள்ள ஒரு செல் உயிரினங்களுக்கு தெரியாது, பல செல் உயிரினங்களுக்கு தெரியாது. இந்த உடலின் எல்லை என்ன என்று தெரியாது, நீள அகலம் தெரியாது, திறன் தெரியாது. முக்கியமாக எனக்குள் இருக்கும் எந்த உயிரினத்திற்கும் என்னை தெரியாது. எனக்குள் இருக்கும் எல்லா உயிரினங்களையும் தெரியாது. எனக்கு ஒரு சில உயிரினங்களை தெரியும், பெரும்பான்மையான உயிரினங்களை எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இணைந்து வாழ்கிறோம், கூடி வாழ்கிறோம். என்னை அவற்றிற்கு தெரியாது, அவற்றை எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கூடி வாழ்கிறோம். எப்படி வாழ்கிறோம்? எனக்கு பசி என்பதே அவற்றின் பசிதான். எனக்கு பசிக்கவில்லை, இவற்றுக்கெல்லாம் பசிக்கிறது, அதை நான் அறிகிறேன், அது என்னுடைய அறிவு. உணவை உள்ளே அனுப்புகிறேன், நான் செரிக்கவில்லை, அவைதான் செரிக்கின்றன. இப்படி ஒரு கூட்டு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். அந்த உயிரினங்களுக்கு நான் ஓர் அண்டம். எனக்கு உள்ளே உயிரினங்கள் இருக்கும் உயிரினங்களுக்கு
என்னை தெரியாது, அவை வாழும் உறுப்புகளை கூட முழுமையாக தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அவற்றுக்கு எந்த அறிதலுமே கிடையாது. இப்பொழுது நான் சொல்கிறேன், எனக்கு ஆகாயத்தின் எல்லை தெரியும், ஆகாயத்தை என்னால் அளந்துவிட முடியும், இதற்கு மேல் எதுவுமே ஆகாயத்தில் இல்லை, இவ்வளவு கோள்கள் தான் இருக்கின்றன, இது இவ்வளவு வேகத்தில் தான் சுற்றுகிறது என்று நான் சொல்கிறேன். உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது, புழுவிடம் நான் பேசுவது போல, எல்லாவற்றையுமே அறிந்து கொண்டாயா? எல்லாவற்றையுமே அறிந்து கொண்டேன் என்று நான் சொல்கிறேன். இந்த உலகத்திற்கு எல்லை உண்டா? எல்லை உண்டு. இவற்றுக்கெல்லாம் நாங்கள் கணக்கு வைத்திருக்கிறோம், கணக்குகளின்படியே எல்லைகளை எல்லாம் வரையறுத்து விட்டோம் என்று நான் சொல்கிறேன். உள்ளிருந்து வரும் குரல் மீண்டும் சொல்கிறது, அவசரப்படாதே, நீ எங்கிருக்கிறாய் என்று உண்மையிலே உனக்கு தெரியாது, பொறுமையாக இரு, நீ கண்டது மட்டும் காட்சி அல்ல என்று அந்த குரல் சொல்கிறது. இப்பொழுது நான் கோபப்பட்டு, நான் பார்க்காததா, நான் செல்லாத இடமா, நான் ஏவாத விண்கலமா, நான் எடுக்காத புகைப்படமா, என்னுடைய அறிவையே கேள்வி கேட்கிறாயா என்று உள்ளிருந்து வரும் உள்ளுணர்வின் குரலை நான் நிராகரிக்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால், மாயை எனும் வாழ்க்கைக்கான கருத்தை அகந்தையாக மாற்றி அமைத்து விட்டேன், அகந்தையாக சீர்குலைத்து விட்டேன். மாயை என்பது என்ன? புழுவுக்கு குடல் தெரியாது, குடல் என்றால் என்ன என்று தெரியாது, ஆனால் அதுதான் அதன் வாழ்விடம், இதுதான் என்னுடைய உலகம் என்று புழு நம்புகிறது. அது புழுவின் மாயை, அது உண்மையல்ல, முழுமையல்ல. ஆனால் அப்படி நம்பினால்தான், அந்த கருத்து இருந்தால்தான் புழுக்களால் மலத்தில் வாழ முடியும். மலத்தில் வாழும் புழுக்களுக்கு செயற்கையாக அறிவூட்டி உன்னையெல்லாம் கொண்டு வந்து இங்கு விட்டிருக்கிறார்கள், மேலே இப்பொழுதுதான் சுட சுட பிரியாணி சோறு வந்திருக்கிறது, நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று ஏற்றிவிட்டால் அந்த புழுக்கள் எல்லாம் கோபமடைந்து பிரியாணியை நோக்கி படையெடுத்து மேல் வயிற்றுக்கு வந்தால் நிலைமை என்னாவது? உடனடி மரணம். புழுவுக்கு தான் வாழும் மலமே உலகம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்களுக்கு அவை வாழும் சுவர்களும் சுரப்பிகளுமே உலகம், இன்னொரு உலகம் இருப்பது அவற்றுக்கு தெரியாது. இதுதான் மாயை. பச்சை வண்ணத்தை பார்த்து மனிதர்கள் புத்துணர்ச்சி அடைகின்றனர், ஆனால் பச்சை நிறத்தில் இருக்கும் தாவரங்களை உணவாக கொள்ளும் எந்த உயிரினத்திற்குமே பச்சை என்ற வண்ணமே தெரியாது. புல் பூண்டு பச்சை நிறம் என்பது மனிதர்களுக்குத்தான், ஆடு மாடுகளுக்கு கிடையாது. வண்ணத்தை பார்த்து அவை செல்லவில்லை, வேறு எதையோ பார்த்து செல்கின்றன. மீன்கள் பார்க்கும் காட்சி வேறு, அவை பார்க்கும் வானத்தில் அண்டத்தில் அவை காணும் வண்ணங்களின் எண்ணிக்கையே வேறு, கரையில் இருக்கும் மனிதர்கள் காணும் வண்ணங்களின் எண்ணிக்கை வேறு. மீன்களுக்கு அவை எவற்றை காண்கின்றனவோ அவைதான் வண்ணங்கள், எங்கு நீந்துகின்றனவோ அதுதான் உலகம், அவ்வளவுதான், அதுதான் மாயை. ஒருவேளை மீன்களுக்கு கரையில் ஒரு உலகம் இருக்கிறது, அங்கு இவர்களெல்லாம் நீச்சல் குளம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள், அது ரொம்ப மிகவும் தூய்மையாக இருக்கும், அங்கு சென்றால் நிம்மதியாக வாழலாம் என்று யாராவது ஒரு படித்தவர், நீச்சல் குளத்தை தூய்மையானது என்று படித்தவர்கள் மட்டும்தான் சொல்வார்கள். ஆகவே ஒரு படித்தவர் மீன்களை எல்லாம் பார்த்து நல்ல சுத்தமான தண்ணீர் நீச்சல் குளத்தில் இருக்கிறது என்று கற்பித்து அந்த கருத்துக்கு மீன்கள் ஆட்பட்டு விட்டால் என்ன நிலை? மீன்கள் எல்லாம் நீச்சல் குளத்தை நினைத்து ஏங்கி கடலில் நீந்துவதையே மறந்து போய் அழிந்து போயிடும். கடல் மீது அவற்றுக்கு வெறுப்பு ஏற்படும். ஆனால் இப்படியான விபத்துகள் எல்லாம் இயற்கையில் மனிதர்களை தவிர வேறு எந்த உயிரினத்திற்குமே நேராது. மனிதர்களில் எவரையும் எந்த நிலைக்கும் திரித்து விட முடியும். கடல் மீன் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தை கண்டடைந்து அவர்களிடம், என்ன இப்படி ஒரு ஓலை குடிசையில் வாழ்கிறீர்கள், வீடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கீழே கருப்பு நிற பலகை கற்கள் இருக்க வேண்டும், மேலே பல வண்ணங்களில் விளக்கு இருக்க வேண்டும், மாடி இருக்க வேண்டும், வாசலில் இரண்டு வாகனங்கள் இருக்க வேண்டும்,
இது என்ன, வீட்டு வாசலில் சாணம் இருக்கிறது, சேறு இருக்கிறது, இப்படிலாம் எதுவுமே இருக்கும், மண்ணே தெரியக்கூடாது. உள்ளே நடந்து செல்லும் பொழுது வழுக்கி செல்வது போல் இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட வேண்டும், நீங்கள் இருப்பது வீடா, இது ஒரு வீடே அல்ல என்ற கருத்தை அவர்களுக்கு பதிய வைத்து விட்டால் அவர்களால் அதன் பிறகு அந்த வீட்டில் படுத்து உறங்கவே முடியாது. படுத்தால் உறக்கம் வராது, பசிக்காது, சாப்பிட்டால் செரிக்காது. அப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மயங்க தொடங்குவார்கள். கடல் மீன் நீச்சல் குளத்திற்கு வருவதற்கு துடிக்கும். நீச்சல் குளத்திற்கு வந்த பிறகுதான் அதுக்கு தெரியும், இது நீரே அல்ல, இது நீரே அல்ல, இது நஞ்சு நீர், இங்கு வாழவே முடியாது, இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று நீச்சல் குளத்திற்கு வந்த பிறகுதான் தெரியும். மனிதர்கள் புதிய செய்திகளை கேள்வி உறும் பொழுது, அறிதல்களை மனிதர்கள் முன் வைக்கும் பொழுது மிக எளிதாக அதற்கு ஆட்பட்டு விடுவார்கள். அவ்வாறு ஆட்படாதவர்கள் மாயையை நன்றாக அனுபவிப்பார்கள். மாயை எதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது? நன்கு அனுபவித்து வாழ்வதற்கு. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அழகாக தெரிவது ஒரு மாயை, ஒரு ஆண் பெண்ணுக்கு அழகாக தோற்றமளிப்பது மாயை, அது உண்மை அல்ல. அதே வேளை அது பொய்யும் அல்ல. உனக்கு உன் இயல்பிற்கு அவள் அழகு, உன் இயல்பிற்கு அவன் அழகு. இந்த மாயையை ஆழ்ந்து அனுபவித்தால் வாழலாம். மாறாக இவள் மட்டும்தான் அழகு என்று நினைக்கிறாயா என்று ஒரு அறிவு முன்னே வந்து நிற்கிறது. அது முன்னே வந்து இப்படி கேள்வி கேட்கும் பொழுதே கழுத்தை நிறுத்து கொன்று விட்டால் நல்லது. ஆனால் நாம் அதற்குத்தான் சாப்பாடு போடுவோம். வா சாப்பிட்டு கொண்டே பேசலாம். என்ன சொன்னாய், இவள் அழகு இல்லையா, இவள் மட்டுமா அழகு, நீ வேறு அழகை பார்க்கவில்லை என்று அந்த அறிவு சொல்லும். அந்த கருத்துக்கு இவர் ஆட்படுவார். அதன் பிறகு ஏற்கனவே அழகாக தெரிந்த பெண் அழகற்றவளாக தெரிவார். இது என்ன ஊதியம், இதைவிட கூடுதல் ஊதியத்தை உன்னால் வாங்க முடியாதா என்று ஒரு அறிவு கேட்கும். அதற்கு ஆட்படுபவர்கள் ஊதிய உயர்வு எனும் கருத்தை உள்ளே இழுத்துக் கொள்வார்கள். உடல் அவ்வகையில் வடிவமைக்கப்படும். இது எங்காவது நிலைக்க வேண்டும், எங்காவது நிலை பெற வேண்டும், அல்லது முற்று பெற வேண்டும். ஆனால் எத்தனை வயதிலாவது இந்த புதிய அறிதல் முற்று பெறுகிறதா? 70 வயதில் முற்று பெறுகிறதா? 70 வயதில் எந்த அறிதலை கற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த மருத்துவர் சரியில்லை, இவர் ஏற்கனவே 2 பேருக்கு கால் எடுத்து விட்டார், வேறு மருத்துவரை நாடுவோம் என்றுதான் பேசிக்கொள்கிறார்கள். இவ்வாறான உரையாடலை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். அந்த டாக்டரிடம் போகாதே, அவன் விரலை வெட்டுகிறான். மருந்து இல்லாமல் வாழ வேண்டும் என்பது இயல்பு, அதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. கூடுதலான அறிதலை எடுத்துக்கொள்வது, எந்த மருந்து காலை வெட்டுவதை தள்ளி போடும், எந்த மருந்து சிறுநீரக செயலிழப்பை தள்ளி போடும் என்பதை 70 வயதில் இவர்கள் அறிந்து கொள்வது. தன் இயல்பை மறுத்து பிறர் இயல்பையெல்லாம் மறுத்து தன்னை தண்டித்து பிறரை தண்டித்து பிறழ்ச்சி நிலை அடைந்த மனிதர்கள் மாயையை அனுபவிப்பதே இல்லை. உங்களுடைய இயல்புக்கு எது உணவு, அந்த உணவு ஒரு மாயை, அது உண்மை அல்ல, அது உங்கள் உணவே அல்ல. உங்கள் உடலில் உள்ளவற்றுக்கான உணவு அது மட்டுமா? இயல்பிலிருந்து உணவை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்கள் பசி ஆறவில்லை, 1000 மனிதர்களுடைய பசி ஆறுகிறது. உணவை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது நீங்கள் உணவை வாங்குகிறீர்கள், அதன் பொருளாதாரம் பலருக்கு சேர்கிறது, அது ஒரு சங்கிலி தொடர். உணவு உட்கொள்ளுவதும் நீர் பருகுவதும் ஆடை உடுத்துவதும் வீடு கட்டுவதும் தனித்த செயல்பாடுகள் அல்ல, ஒரு கூட்டு வாழ்க்கையின் சிறு அங்கங்கள். மரபு வழியில் ஒரு வீடு கட்டினால் ஏராளமான உயிரினங்களை அங்கு ஒன்றிணைக்கிறீர்கள், நீங்கள் ஒருங்கிணைக்கிறீர்கள். ஏராளமான மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை வகுத்து தருகிறீர்கள். உங்கள் தலைமுறையில் பிறக்கப் போகும் ஏராளமான குழந்தைகளுக்கு உறைவிடத்தை அமைத்து தருகிறீர்கள். அது ஒற்றைத்தன்மை கொண்டதே அல்ல. சீர்கேடுகளை தடுக்கிறீர்கள்.
இயல்பறிந்து உணவு உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மட்டுமா நன்மை, பயிர் சூழலுக்கு நன்மை, உழவு தொழிலுக்கு நன்மை, அதை வணிகம் செய்வோருக்கு நன்மை, அவ்வளவு பேருக்கும் நன்மை. முறையற்ற உணவை உட்கொள்ளும் பொழுது சில நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆதாயம், அதான் ஒற்றைத்தன்மை. இயல்பறிந்து வாழும் பொழுது அறிதல்களை நிராகரிக்க வேண்டும். இயல்பறிந்தோர் அறிதல்களுக்கு ஆட்பட மாட்டார்கள். இயல்பறிந்து வாழ்வோர் மாயையை முற்று முழுதாக ஆழ்ந்து அனுபவிக்க முடியும். உணவு, பயணம், நீர் பருகுதல், உறங்குதல், ஆணும் பெண்ணும் புணர்ச்சி கொள்ளுதல், விரும்பிய வேறு பலவற்றை செய்தல் ஆகிய அனைத்தையுமே முழுமையாக ஈடுபாட்டோடு அனுபவிக்க முடியும். அவை எல்லாமே மாயை தான். உடல் உறவு ஒரு மாயை, அதை அனுபவிக்க வேண்டும். பயணம் செய்து பல சூழல்களை பார்த்தேன், பல மனிதர்களை பார்த்தேன் என்பது மாயை. தோற்றம் மாறுபடுகிறது, அவ்வளவுதான். மனிதர் மனிதர் தான். ஒரு இடத்திற்கு போனால் கண்கள் சிறியனவாக இருக்கின்றன, இன்னொரு இடத்தில் கண் பெரியதாக இருக்கிறது. மனிதர் மனிதர் தான், அது ஒரு மாயை. அதை நீ விளக்க வேண்டாம், அதை ஆழ்ந்து அனுபவிக்க கற்றுக்கொள். நீ எதில் நிறைவடைகிறாயோ அதிலிருந்து நீயே விளக்கப்படுவாய், உன்னால் நீடிக்கவே முடியாது. நிறைவாக உணவு உண்ட பிறகு வயிறே போதும் என்று நிறுத்துகிறது அல்லவா? நிறைவான உடல் உறவுக்கு பிறகு மனமும் உடலும் இது போதும் என்ற நிறைவை வழங்குகின்றன அல்லவா? நிறைவான உறக்கத்திற்கு பிறகு உறக்கமின்றி உழைக்க முடிகிறது அல்லவா? நிறைவு உங்களை ஒரு நிலையை கடக்க செய்யும். நிறைவின்மை சுழலச் செய்யும், ஓரிடத்தில் உழலச் செய்யும், மனத்தை பிறழச் செய்யும். இயல்பில் வாழும் பொழுது மாயை ஆழ்ந்து அனுபவிப்பீர்கள். இயல்பில் வாழ்வதற்கு உங்களுக்கு இருக்கும் தடைகள் உங்களுடைய அறிவு தேடல்கள். இதைத்தான் தொடக்கத்தில் அறிவு எனப்படுவது தேவையானவற்றை அறிந்து கொள்ளுதல் தானே அன்றி தேவை அற்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்வது அல்ல என்று குறிப்பிட்டார். பல பாடங்கள், செய்திகள் உங்கள் முன்னே குவிந்து கிடக்கின்றன. ஒரு செய்தித்தாளை எடுங்கள். அந்த செய்தித்தாளில் உள்ள எந்த செய்தி உங்களுடைய இயல்புக்கு பொருத்தமானது என்று சொல்லுங்கள். எந்த செய்தி உங்களுக்கு தேவையான, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான செய்தி எது? உங்களுடைய இயல்புக்கு பொருத்தமான செய்தி எது? ஒவ்வொரு செய்தியாக பாருங்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு தேவையான எந்த செய்தியும் எந்த செய்தித்தாளிலுமே கிடையாது. ஒருவேளை எனக்கு தேவையான செய்தித்தாளில் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாக இருக்கிறது என்று பொருள். எனக்கு தேவையான செய்தி எப்படி செய்தித்தாளில் இருக்கும்? எனக்கு தேவையானது எனக்கு தெரியும், அது செய்தித்தாளில் தான் வர வேண்டுமா? இது எவ்வளவு இழிவான வாழ்க்கை! இது என்னுடைய கருத்து, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னுடைய கருத்து, ஒரு தொலைக்காட்சி செய்தி பார்க்கிறது, எந்த செய்தி எனக்கு தேவையானது? உங்களுடைய இயல்புக்கான செய்தி அங்கே என்ன இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கைக்கான செய்தி அங்கே என்ன இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. எனக்கு எதுவும் கிடையாது. சமூக அக்கறை வேண்டாமா என்று உங்களுடைய சமூக மனம் கொந்தளிக்கிறது. சமூக அக்கறை வேண்டுமென்றால் செய்தித்தாள் படிக்கூடாது, சமூகத்தோடு பழக வேண்டும், மனிதர்களோடு நேரடியாக உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அதுதான் சமூக அக்கறை. காசிமேடு மீனவர்களுடைய நிலை என்பதை பற்றி கட்டுரை படிப்பது சமூக அக்கறை இல்ல. காசிமேடு மீனவர்களை சென்று சந்தித்து அவர்களோடு வாழ்ந்தால்தான் சமூக அக்கறை. அதற்கு செய்தித்தாள் இருக்கு. நாமும் தான் பல சமூக பணிகள் செய்கிறோம், செய்தித்தாள் படிப்பது இல்லையே. செய்தித்தாள் நாம் எதற்கு வாங்குவோம், வீட்டில் வாங்குவோம் எதற்கு என்றால் சாப்பிடும் பொழுது கீழே விரிப்பதற்கு தாள் தேவை. உண்மையிலேயே நம்முடைய வீடுகளுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், கூட்டும் வேலை மிச்சம், அப்படியே சுருட்டி தூக்கி வீசலாம். சிறு குழந்தைகள் இருந்தால் மலம் அள்ளி போடுவதற்கு தாள் வேண்டும். மலிவு விலையில் தாள் கிடைக்கிறது. எல்லா செய்தித்தாளுமே உயர்ந்த தாள் கிடையாது. இது போன்ற சில பயன்பாடுகள் இருக்கின்றன. 4 ரூபாய், 5 ரூபாய் கிடைக்கிறது. இதுதான் உண்மையிலேயே
செய்தித்தாளுடைய என் வீட்டு பயன்பாடு. பொழுது போகவில்லை என்றால் கதை படிப்பது போல் எப்பொழுதாவது படிப்போம். ஆனால் செய்தித்தாளை பார்த்துதான் சமூகத்தை தெரிந்து கொண்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சமூகத்தை நேரடியாகவே தெரியும், உங்களை எனக்கு நேரடியாகவே தெரியும். உங்களை பற்றி செய்தித்தாளில் வர வேண்டிய அளவுக்கு தேவை எனக்கு கிடையாது. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் அன்றாட எவ்வளவு படிக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு பொருத்தமான செய்தி அங்கு என்ன இருக்கிறது, எவ்வளவு பார்க்கிறீர்கள், சமூக வலைதளங்களில் பார்க்கிறீர்கள், உங்கள் இயல்புக்கான எந்த அறிவுமே அங்கு இல்லை. ஆனால் அந்த அறிதல் எல்லாவற்றுக்குமே நீங்கள் ஆட்படுகிறீர்கள். ஆட்பட்டு என்ன செய்தீர்கள், ஒரு இடத்தில் சமூக அநீதி நடக்கிறது, கிளம்பி சென்று விட்டீர்களா, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறார்கள், செய்தி படித்து கொண்டே இருக்கிறீர்கள், நாளைக்கு செல்வோமா கூட்டமாக, வரமாட்டீர்கள், எதற்கு படிக்கிறீர்கள். அறிதல்களை சமூகத்தில் முன்வைக்கும் மனிதர்கள் தாம் முன்வைக்கும் அறிதல்கள் வழியாக சமூகத்தை ஆட்டி படைக்கிறார்கள். இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அறிவின் வழியாக உங்களை மிக எளிதாக கட்டுப்படுத்துகிறார்கள். எங்கோ இருந்து கொண்டு உங்களிடம் ஒரு அறிவுத்துறையை முன்வைத்தால் போதும், நீங்கள் அதுக்கு ஆட்படுவீர்கள். அதன் பிறகு அந்த அறிவுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்தையுமே மாற்றிக்கொள்வீர்கள். உங்களிடம் அறிவாக பேசினால் போதும், உங்களை வாங்கிவிடலாம். உங்களால் அன்னையாகிய அருட்சக்தி படைத்த மாயை அனுபவிக்கவே முடியாது. உணர்ச்சி பற்றி ஒரு நூல் இப்பொழுது எழுதப்படுகிறது. நிறைய செய்திகள் உணர்த்தப்பட்டுள்ளன. நான் எழுத வேண்டியதுதான் மீதம், விரைவில் வரும். பொதுவாகவே புணர்ச்சி என்றால் என்ன எனும் மறைபொருட்கள் உள்ளன. ஆண் பெண் உடல் உறவு எனப்படும் புணர்ச்சி பற்றிய செய்திகளும் மறைச்செய்திகளும் உள்ளன. மறைச்செய்தி என்றால் வேதம் என்று அல்ல, மறைவான செய்திகள். நீங்கள் விளங்கி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பொருளில் அந்த வகையில் அந்த உணர்தல்களை பெற்ற வகையில் ஒரு செய்தியை குறிப்பிட்டால், சமூகம் எந்த அளவுக்கு அறிதல்களுக்கு ஆட்பட்டு கிடக்கிறது, மாயை எனும் அருங்குடையை எவ்வளவு இழந்து நிற்கிறது என்று உங்களிடம் என்னால் விளக்க முடியும். ஆணும் பெண்ணும் புணரும் போது அடிப்படையே சிந்தனைதான். சிந்தனை புணர்ச்சி நிகழ வேண்டும், அதன் பிறகுதான் உடல் புணர்ச்சி நிகழ வேண்டும். நேரடியான உடல் புணர்ச்சி என்பது ஐந்தறிவு வரையிலான உயிரினங்களுக்கானது. முகம் பார்த்து புணரும் வழக்கம் மனிதர்களுக்கானது. முகம் பார்க்க தேவையில்லை, உறுப்புகள் பொருந்தினால் போதும் என்பது பிற உயிரினங்களுக்கானது. இதுதான் அடிப்படை. மனிதர்கள் மட்டும்தான் புணரும் பொழுது முகம் பார்க்கும் நிலையில் அவருடைய புணர்ச்சி இருக்கிறது. ஏன் முகம் பார்க்க வேண்டும், கண்கள், நாசி, இதழ் ஆகிய மூன்று அறிவு நிலைகளும் ஒன்றுடன் ஒன்று கலக்க வேண்டும். இதழும் இதழும் கலக்க வேண்டும், மூச்சு காற்று கலக்க வேண்டும், மனத்தை உணர வேண்டும், கண்கள் காட்சியால் கலக்க வேண்டும். இது இலக்கணம். இது எவ்வாறு நிகழும், எப்பொழுது நிகழும், சிந்தனை உருவிப்பு இருந்தால்தான் இந்த மூன்று புலன்களும் செயல்படும். இல்லையென்றால் இந்த மூன்று புலன்களும் செயல்படாது. கண்களை மூடிக்கொள்ள வேண்டும், முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும், குறிகள் மட்டும்தான் செயல்படும். சிந்தனை கலவி கொண்டால் இந்த மூன்று புலன்களும் கலவி கொள்ளும். ஆண்குறி பெண்குறி என்பதெல்லாம் முதலாம் அறிவு, உற்றறிவு. முதலாம் அறிவால் மட்டுமே புணர்ச்சி கொள்வது நாய், பன்றி, சிங்கம், யானை போன்ற விலங்கினங்களுக்கானது, மற்ற உயிரினங்களுக்கானது. உணர்ச்சிக்கு இங்கு ஐந்தறிவு அல்ல, ஆறறிவு தேவை மனிதர்களுக்கு. ஆறாம் அறிவில் தான் புணர்ச்சியை தொடங்குகிறது, சிந்தனையிலிருந்து தான் புணர்ச்சி தொடங்குகிறது, ஒன்றாம் அறிவில் முடிகிறது. இதுதான் பிற உயிரின புணர்ச்சிக்கும் மனித புணர்ச்சிக்குமான அடிப்படையான வேறுபாடு இலக்கணம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, ஆனால் இந்த உரைக்கு இந்த விளக்கம் போதுமானது. இவ்வாறு புணரும் பொழுது ஆண்மை பெண்மை ஆகிய இரண்டு இரண்டனுள் ஏதேனும் ஒன்று மிகுதல் இயல்பு,
இரண்டு பேருமே சம அளவு புணர்தல் என்பது மனித இயல்பிலேயே கிடையாது. ஒரே நேரத்தில் புணர்ச்சி நிறைவுறுதல், ஒரே நேரத்தில் இவருடைய வார்த்தையில் என்னுடைய சொல்லல்ல, அறிவு சொல் உச்சக்கட்டம், உச்சக்கட்டத்தை அடைதல் என்பதெல்லாம் புணர்ச்சி நிலையிலேயே கிடையாது, ஒரே நேரத்தில் நிகழாது. மாட்டுக்கு நிகழும், நாய்களுக்கெல்லாம் நிகழும், ஒரே நேரம் தான், அவற்றுக்கு நேர கணக்கு கிடையாது. ஆண் குறி எப்பொழுது சுருங்கி போகிறதோ அப்பொழுது பெட்டைக்கும் முடிந்தது, அவ்வளவுதான். இன்னும் முடியவில்லையே என்று பெட்டை இயங்காது, இன்னும் முடியவில்லை என்று ஆண்மை கொண்ட உயிரினங்களும் இயங்காது. இதுதான் மனிதர்களுக்கும் இயல்பு. மனிதர்களுக்கு மிகுதல், யாரேனும் ஒருவருக்கு மிகுதல், ஆண்மைக்கு ஒரு நேரத்தில் மிகலாம், பெண்மை அந்த நேரத்தில் தணியலாம், பெண்மை ஒரு நேரத்தில் மிகலாம், ஆண்மை தணியலாம். இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. முன்பு சொன்னது பிற உயிரினுக்கான இயல்பு. இந்த ஒரு இதுதான் உண்மை. உணர்ந்தோர் அனுபவித்தோரால் இதை புரிந்து கொள்ள முடியும். இருவருக்கும் ஒரே நேரத்தில் நிறைவடைவது, நிறைவடைந்தால் அது வேறு நிலை, மனித நிலை அல்ல. இதுதான் இயல்பு. இனப்பெருக்கத்திற்காக மட்டும் புணர்ச்சி செய்தல் பிற உயிரினருடைய இயல்பு. இனப்பெருக்கம் மட்டுமல்ல, விருப்பத்திற்காக புணர்தல் மனிதர்களுக்கான இயல்பு. ஆகவே இங்கு இருவருக்கும் ஒரே சம அளவு நிறைவு என்பது கிடையாது. இனப்பெருக்கமே நோக்கம் என்றால் சம அளவு நிறைவு இருக்கும், இது நோக்கம் கிடையாது. இங்கு இந்த இயல்பை அறிந்து கொண்டோ அறியாமலோ இது இயல்பு என்ற அளவில் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இதை பற்றி யாரும் வெளியே பேசவில்லை, இதை பற்றி புத்தகம் கிடையாது. தமிழர் மரபில் எவ்வாறு உடலுறவு கொள்வது என்றெல்லாம் யாருமே புத்தகம் எழுதியது கிடையாது. காமசூத்ரா என்ற நூலெல்லாம் தமிழ்நாட்டில் எழுதப்பட்டதல்ல, பிற்காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதையெல்லாம் இங்கே யாரும் சொல்லித்தர வேண்டிய தேவையே நமக்கு கிடையாது, நமக்கு தெரியும். இது அறிவாக மாற்றப்படாத வரை கள்ளக்காதல் கொலைகள், தாயே குழந்தைகளை கொலை செய்தல், கள்ளக்காதலன் முன்பு கள்ளக்காதலனோடு தன்னை பார்த்ததால் குழந்தையை கொலை செய்த தாய் என்ற செய்திகள் எல்லாம் வந்தனவா, இப்படி எல்லாம் நிகழ்வுகள் நடந்தனவா, இப்படி ஏதாவது பதிவு உண்டா? நிறைவின்மை, உடலுறவில் நிறைவின்மை பல்கி பெருகி போயிருக்கிறது. உடலுறவு புணர்ச்சி என்றால் என்னவென்றே என்ற உணர்தலே இல்லாத ஒரு பெரிய கூட்டம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிலை? அறிதல் முன்வைக்கப்பட்டது, இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. எப்படி இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் உச்சக்கட்டத்தை அடைவது என்பதுதான் இலக்கே. இதற்காக கற்றுத்தரப்படும் வித்தைகள், விற்கப்படும் மருந்துகள் எல்லாமே தேவையற்ற அறிதல்கள், இவை தேவையில்லை. மனிதராக பிறந்தால் உடலுறவு கொள்வது இயல்பு, தெரியும், அதை கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை, அதை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்த அந்த நொடியிலிருந்து உங்களுடைய இயல்பை நீங்கள் மறுத்தீர்கள். விளைவாக உங்களோடு இணை சேருவோர் இயல்பை மறுத்தீர்கள். உங்களுடைய உடல் தண்டனைக்குள்ளானது, சக மனிதருடைய உடலை தண்டித்தீர்கள், மனப்புரட்சி அடைந்தீர்கள். இதுதான் குழந்தையின்மையுடைய மிக மிக முக்கியமான சாரமான காரணமே. உணர்ச்சி நிகழ்ந்தால் தானே குழந்தை பிறக்கும். உணர்ச்சி என்றால் விந்துவை உள்ளே செலுத்துவதா? அல்ல. விந்து செலுத்தினால் நாய் குட்டி போட்டுவிடும், பெண் அப்படி கருவுற மாட்டாள். இங்கு சிந்தனை கலவி வேண்டும். இதுதான் மாயை, இதுதான் மாயை என்பது. அவள் பெண்ணுமல்ல, நான் ஆணுமல்ல, இது உண்மை. எனக்குள் பெண்மை உண்டு, அவளுக்குள் ஆண்மை உண்டு, இதுதான் உண்மை. ஆனால் அவளை பெண் என்று ஏற்றுக்கொண்டு, என்னை ஆண் என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருவரும் புணர்ச்சி செய்கிறோம். அன்னை படைத்த மாயையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்கிறோம், ஆகவே நாங்கள் புணர்கிறோம். இதுதான் மாயை. தட்டில் இருப்பது எனக்கான உணவல்ல, அது வித்து. புழுக்களின் உணவு
நான் பறிக்கவில்லை என்றால் புழுக்கள் அதை உணவாக்கி இருக்கும். நான் பிடிக்கவில்லை என்றால் அந்த மீன்கள் வேறு ஒரு உயிரினத்தின் இரையாகி இருக்கும். நான் அறுக்கவில்லை என்றால் அந்த கோழிகள் நரிகளுக்கும் நாய்களுக்கும் இரையாகி இருக்கும். ஆகவே தட்டில் இருப்பது எனக்கான உணவு அல்ல. அது அரிசியாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் இது எனக்கான உணவு என்று நான் நம்புகிறேன். இது மாயை. இந்த நம்பிக்கை தான் என்னை உணவு உண்ண வைக்கிறது. மாறாக இந்த உணவில் என்ன சத்து இருக்கிறது, இந்த உணவில் என்ன மருத்துவ குணம் இருக்கிறது என்று அறிதல்களை மிகுவித்துக் கொண்டு போனால் நீங்கள் மாயை அனுபவிக்கவில்லை, அறிதல்களுக்கு ஆட்படுகிறீர்கள். ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிக்கும் பொழுது மாயையை அனுபவிக்க வேண்டும். பெண்ணின் மார்பு கிளர்ச்சி கொடுக்கிறது என்பதே மாயை தான். எப்படி கிளர்ச்சி கொடுக்கும்? அங்குதான் பாலருந்தினோம். நாம் பாலருந்திய உறுப்பு, நாம் உடல் வளர்த்த உறுப்பு, அது இன்னொரு பெண்ணிடம் இருக்கும்பொழுது எப்படி கிளர்ச்சி கொடுக்கும்? மாயை. இந்த கணம் நீயும் அவளும் கூட வேண்டும் என்பதற்காக அன்னை அந்த உறுப்பின் மீது உனக்கு கிளர்ச்சியை ஊட்டுகிறாள். அவளே அவள்தான் அன்னை. இது மாயை. அந்த உறுப்பு உன்னை வரவேற்கிறது, அவளை அணைத்துக்கொள். பிறப்புறுப்பு வரவேற்குமா? நான் அங்கிருந்து தானே வந்தேன், அது என் ஆலயம் அல்லவா? அது உன் ஆலயம்தான். எந்த பெண்ணிடம் இருந்தாலும் அது உன் ஆலயம்தான். எல்லா மனிதர்களுக்கும் முதல் ஆலயமே அவர்களுடைய பிறப்புறுப்பு தான். ஆணோ பெண்ணோ, இதுதான் என்னுடைய வழிபாட்டு முறை. நான் இப்படித்தான் உறுதியாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். அதுதான் முதல், அதுதான் கருவறை, அதுதான் ஆலய வாசல். ஆனால் புணர்ச்சி கொள்ளும் பொழுது அது ஆலயமா? அது ஆலயம். ஆனால் இப்பொழுது உனக்கு கிளர்ச்சி ஊட்டும் ஒரு உறுப்பு, அது மாயை. எது உண்மை எது பொய், இரண்டுமே நம்முள் உண்டு. இதுதான் மாயை. இந்த மாயையை அனுபவிப்பவர்கள் புணர்ச்சி செய்வார்கள், உணவருந்துவார்கள். படுத்தால் எழுவேனா? உறுதி இல்லை. ஆனால் உறக்கம் வருகிறது, மாயை. ஒரு வேலையை தொடங்குகிறேன், செய்து முடிப்பேனா? தெரியாது. ஆனால் செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் இருக்கிறது, அது மாயை. எவ்வளவு காலம் வாழ்வோம் தெரியாது, ஆனால் திட்டங்கள் தீட்டுகிறோம், மாயை. அனுபவி. விருப்பங்களை பெற்றெடு, அந்த விருப்பங்களில் நிலை பெறு, விருப்பங்களுக்காக செயல்படு. இவை எல்லாமே மாயைகள்தான். ஆனால் நீ மாயைகளை அனுபவிக்க வேண்டும், அதற்காகத்தான் படைத்திருக்கிறேன். நீ பற்றறுத்தவன் அல்ல, நீ துறவி அல்ல. இங்கு யாரும் பற்றறுக்க வேண்டியதில்லை, யாரும் துறை எதையும் துறக்க வேண்டியதில்லை. நீங்கள் அனைவருமே மாயையில் உழன்று மாயை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு நிறைவு கிடைக்கும், நீங்கள் நிறைவடைவீர்கள். நிறைவடைந்த பிறகு மாயையிலிருந்து வெளியேறுவீர்கள். நீங்களே வெளியேற வேண்டும், அதுதானே வெளியேற்றம். யாரும் உங்களை கழுத்தை பிடித்து இழுக்கக்கூடாது, உள்ளிருந்து எவரும் வெளியே தள்ளக்கூடாது. நீங்களே உள்ளே வர வேண்டும், நீங்களே ஓடி விளையாட வேண்டும், நீங்களே ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்களே போதும், என்னை அழைத்துக்கொள் என்று கேட்க வேண்டும். இதுதானே வாழ்க்கை, இதுதான் மாயை. ஆனால் இங்கே யார் ஓடி விளையாடுபவர், இங்கே யார் ஆழ்ந்து அனுபவிப்பவர், யார் எனக்கு நிறைவு கிடைத்து விட்டது என்று சொல்பவர்? ஒருவரும் இல்லை. எனக்கு இது போதும் என்று சொல்பவர்கள் குறைவு. ஏனென்றால் எவருமே எதையுமே அனுபவிக்கவில்லை, தூக்கவில்லை. ஆனால் எல்லாவற்றையுமே சேர்த்துக் கொள்கிறார்கள். சேர்ப்பதில் எந்த குறைவுமே கிடையாது, ஆனால் அனுபவிப்பதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. கடின முயற்சிகள் கண்மம், கடின முயற்சி செய்யாதீர்கள் என்பதை பற்றி தான் கடந்த உரையில் குறிப்பிட்டோம். மாயை என்ற கருத்தை விளங்கிக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களுடைய இயல்புகளில் வாழத் தொடங்கிவிடுவீர்கள். என்னுடைய இயல்பு இவ்வளவுதான், இந்த இயல்புக்கான அறிவு தான் எனக்கு தேவை, இதை காட்டிலும் கூடுதலான அறிவு எனக்கு வேண்டாம் என்று இருப்பீர்கள். அதன் பிறகு நீங்கள் ஏன் முயற்சிக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன முயற்சி தேவைப்படும்? எதற்கு முயற்சி?
உங்களுடைய இயல்பில் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் செயல்படுவீர்கள், கடினமாக முயற்சிக்க மாட்டீர்கள். தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று ஆசான் திருவள்ளுவர் கூறினார். அது எந்த நிலைக்கு? தெய்வமே கைவிட்ட நிலைக்கு. எல்லாரையும் தெய்வம் கைவிடவில்லை. நம்முடைய கண்மத்தால் செருக்கால் ஏராளமான சிக்கல்களில் சிக்கிக் கொண்டவர்கள் தெய்வத்தால் கைவிடப்பட்டவர்கள். அந்த தெய்வமே காக்கவில்லை என்றாலும் உன்னுடைய முயற்சியால் நீ மீண்டு வரலாம் என்று சொல்லப்பட்டது அந்த மந்திரம். ஒரு இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தையே இந்த திருக்குறள் சொல்லி வளர்க்க வேண்டுமா? அது என்ன பெரிய சிக்கலில் இருக்கிறது? உங்களுக்கு பிறந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய சிக்கல் தான். அதை தவிர வேற என்ன சிக்கல் இருக்கிறது? அது ஒன்றும் தப்பிக்க முடியாது. இரண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு குழந்தைக்கு தெய்வத்தான் ஆகாதுன்னு என்று சொல்லியிருக்கிறார். உன்னால் முடியும், முயற்சி செய், முடியும் முடியும் என்று ஏன் கத்த வேண்டும்? அப்படின்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு தெய்வமே கைவிடும் அளவு உங்களுக்கெல்லாம் என்ன சிக்கல்? அப்படி என்ன இந்த நாட்டை வளைப்பதற்காகவோ அல்லது நாட்டை வளர்த்தெடுப்பதற்காகவோ நீங்கள் என்னெல்லாம் செய்து இப்படி சிக்கிக் கொண்டீர்கள்? நாட்டை சிதைப்பதற்காக கடுமையாக உழைக்கிறீர்கள், உழைத்தீர்கள், உழைப்பீர்கள், அதில் உங்களுக்கு பல சிக்கல்கள் வருகின்றன. தெய்வம் கைவிடத்தான் செய்யும். தெய்வம் எப்படி வந்து காப்பாற்றும்? மேலும் காடுகளை அழி நான் திருவினை ஆக்குகிறேன் என்று சொல்லுமா? மேலும் பல தொழிற்சாலைகளை கட்டு என்று தெய்வம் சொல்லுமா? இயல்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயற்கை எப்படி சிதையும்? இயற்கை என்பது ஒரு மாயைதான். பசுமை நிறைவு என்கிறீர்கள், அது மாயைதான். அது பசுமையே அல்ல, அது வேறு வண்ணம், பல வண்ணங்கள் இருக்கின்றன. நமக்கு பச்சை அவ்வளவுதான். அருவி பார்க்கும் பொழுது உள்ளம் கிளர்ச்சி அடைகிறது. அருகே சென்றால் அச்சம் மேலிடுகிறது. கிளர்ச்சி உண்மையா, அச்சம் உண்மையா? அதன் மாயை. ஒரு பேராறு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதன் அழகில் மயங்குகிறீர்கள், அதில் இறங்கி நீந்துங்கள் என்றால் ஓடி வருகிறீர்கள். உங்களுடைய மயக்கம் உண்மையா அல்லது அதை கண்டு நீங்கள் அஞ்சு ஓடியது உண்மையா? இது உண்மை, மாயை. ஆறு அழகென்றது மாயை, ஆறு ஆபத்து என்பது மாயை. முதலைகள் நீந்தும் ஆற்றில் குளிப்போரும் இருக்கிறார்கள், கணுக்கால் அளவு தண்ணீரில் இறந்து போகும் மனிதர்களும் இருக்கிறார்கள், வழுக்கி விழுந்து. மாயை. இயல்போடு நீங்கள் இருந்த வரை இயற்கை சிதைக்கப்படாமல் தானே இருந்தது. அறிதல். மரங்கள் எவ்வளவு ஆக்சிஜனை வெளிப்படுத்துகின்றன என்ற அறிவு மரங்களுக்கு எதிரானது, உங்களுக்கு எதிரானது. ஒரு மரம் வெளியிடும் உயிர் காற்றின் மதிப்பு 21 லட்சம் ரூபாய் என்று கணக்கிட்டவனை விட ஒரு கொடூரமான குற்றவாளி உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். அதை அச்சிட்டு கொடுப்பவர்களை விட குற்றவாளிகளை எவருமே கிடையாது. பணக்கணக்கு எல்லாவற்றுக்குமே. ஒரு மரம் வெளியிடும் காற்றுக்கு பணக்கணக்கு போட்டு நீ இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தேவை இயற்கைக்கு கிடையாது. எவ்வளவு மோசமான அறிவு! மரம் வெளியிடும் காற்றைத்தான் நாம் மூச்சாக உள்ளிடுக்கிறோம் என்பதே தேவையற்ற அறிவு. அதுவே தேவையற்ற அறிவு. காடுகள் தமிழ்நாடெங்கும் நிறைந்திருந்த பொழுது மனிதர்கள் வாழ்ந்தார்கள். உங்களுடைய முப்பாட்டனும் முப்பாட்டியும் வாழ்ந்தார்கள். அவர்கள் காலத்தில் மரம் வெளியிடும் காற்று தான் நமக்கு மூச்சு காற்று என்று ஒரே ஒரு அறிவு இருந்ததா? எங்காவது எழுதப்பட்டதா 100 ஆண்டுகளுக்கு முன்பு? 100 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு செய்தி உண்டா? இல்லை. இந்த செய்தி அறிவாக மாற்றப்பட்ட பிறகுதானே காடுகள் அழிக்கப்பட்டன. கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செய்தி புழங்குகிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காடுகளின் எண்ணிக்கை என்ன, இன்றைக்கு இருக்கும் காடுகளின் எண்ணிக்கை என்ன? மரங்கள் உயிர் காற்றை வெளியிடுகின்றன என்பதே உனக்கு தேவையற்றது. மூச்சு விடுகிறோம் என்ற உணர்வே தேவையற்றது. நீ மூச்சு விடுகிறாய், அவ்வளவுதான். ஏற்கனவே மூச்சு விட்டு கொண்டிருக்கிறாய், உன்னுடைய முன்னோர்கள் மூச்சு விடுகிறார்கள், நீ என்ன புதிதாக மூச்சு விடுகிறாயா? இது தேவையா உனக்கு? இதுவே தேவையில்லை. அப்படி என்றால் முட்டாளாகத்தான் இருக்க வேண்டுமா? சத்தியமாக சொல்கிறேன், முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும்.
முட்டாள் மட்டும்தான் அன்னையாகிய அருட்சக்தி படைத்த மாயை ஆழ்ந்து அனுபவிப்பான். அறிவாளிகளுக்கு எதுவும் விளங்காது, எதுவுமே விளங்காது. ஒரு குவளை நீரை அவர்களால் சுவைத்து பருக முடியாது. அவர்களால் உணவை சுவையாக அருந்த உட்கொள்ள முடியாது. அவர்களால் இணையை உணர்வு பூர்வமாக அணைக்க முடியாது. அறிவாளிகள் அங்கும் அறிவை தேடுவார்கள். எந்த நாளில் சேரலாம், எந்த நாளில் சேரக்கூடாது, எவ்வளவு நேரம் செயல்பட வேண்டும் என்று அங்கும் கணக்கு போடுவார்கள். முட்டால் இந்த கணக்கே இல்லாமல் புணருவான், முட்டால் இந்த கணக்கில்லாமல் உறங்குவான், முட்டால் இந்த கணக்கில்லாமல் வாழ்வான். ஆயுள் காலத்தை பற்றி அக்கறை முட்டாளுக்கு கிடையாது, அறிவாளிகளுக்குத்தான் உண்டு. பிறந்த தேதியை குறித்து வைக்காத, ஜாதகம் எழுதாத முட்டாள்கள்தான் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பிறந்த தேதியை குறித்து வைப்பது, ஆண்டுக்காண்டு பிறந்த நாள் கொண்டாடி ஊரையே தொல்லை செய்வது, உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் கூட்டி வைத்து செலவு வைப்பது என்ற வேடிக்கை செய்பவர்களெல்லாம் வாழவே இல்லை என்று, பிறந்த நாள் எது என்று தெரியவில்லை என்று சொல்பவர்கள் மாயை அனுபவிப்பவர்கள். எப்பொழுது பிறந்தேன் என்றே தெரியவில்லை, எனக்கு அது தேவையில்லை, நான் இன்றைக்கு பிறந்தேன், தூங்கி எழும்பொழுது பிறந்தேன், இன்று இரவு மீண்டும் இறந்து போவேன், காலையில் மீண்டும் பிறப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வேன், அனுபவிப்பேன் என்பவன் முட்டாள், என்பவள் முட்டாள். அவர்கள் தான் வாழ முடியும். அவர்கள் மாயை உய்த்து உணர்பவர்கள், மாயை தூய்ப்பவர்கள். எதற்கு படைத்தாள் அன்னை, எதற்கு படைத்தாள், ஏன் காமத்தை கொடுத்தாள், ஏன் உழைப்பை கொடுத்தாள், ஏன் சோர்வை கொடுத்தாள், ஏன் கிளர்ச்சியை கொடுத்தாள், ஏன் இவ்வளவு உணர்ச்சிகளை கொடுத்தாள். அன்னை தான் கொடுப்பாள், சிவம் கொடுக்காது, சிவத்துக்கு எல்லாமே ஒன்று. அன்னை மாயை படைத்தாள் என்று ஆசான் திருமூலன் சொல்கிறான் என்றால் இப்படி அனுபவித்து விட்டு வா என்பதற்காக தான் படைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் அனுபவித்தால் என்ன நோய் வந்துவிடும், அல்லது மரணத்தை பற்றி என்ன அச்சம் வந்துவிடும்? வாழ்வனுக்கு மரணத்தை பற்றி அச்சம் வராது. இந்த வாழாததால் எப்பொழுது போயிடுவோமோ என்று அஞ்சு கொண்டே இருக்கும். நன்கு வாழ்பவனுக்கு ஏன் மரணத்தை பற்றி அச்சம் வரப்போகிறது? அவன் வாழ்க்கையை பற்றி நினைப்புகளே அதிகமாக இருக்கும். மரணத்தை பற்றி நினைப்பதற்கு, இவ்வளவு நேரம் மரணத்தை பற்றி நினைத்ததற்கு வேறு எதையாவது நினைத்திருக்கலாம் என்று வாழ்பவனால் கடன் செல்ல முடியும். நோயை பற்றியும் மரணத்தை பற்றியும் கடனை பற்றியும் பொருளாதார நெருக்கடியை பற்றியும் அதிகமாக நினைப்போர் புரட்சி நிலை அடைந்தோர். அவர்கள் தம்முடைய இயல்பில் திரிந்தோர். அவர்கள் மாயைக்குள் வரவே இல்லை. மாயைக்குள் முதலில் வாருங்கள். இரட்டை நிலை உங்களில் பலரிடம் இருக்கிறது. ஒரு பக்கம் எளிமையான வாழ்க்கை, பற்றிருத்த வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறீர்கள், அதற்கான பயிற்சிகளுக்கு செல்கிறீர்கள், அமைதியாக இருப்பதற்கென்றெல்லாம் பல பயிற்சிகள் எடுக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் சேர்ப்பதையும் நிறுத்தவில்லை, பகைத்து கொள்வதையும் நீங்கள் நிறுத்துவதில்லை. சேர்க்கை பகைமை இந்த இரண்டை எப்பொழுது நீங்கள் உண்மையிலே நிறுத்துகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒரு பயிற்சியும் தேவைப்படாது. நான் தனித்தனியே பேச வேண்டியதில்லை, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சேர்க்கை பகைமை, பொருள் சேர்க்கை, பகை சேர்க்கை, இந்த இரண்டு உங்களிடம் இல்லையா? இல்லை என்றால் நீங்கள் நம்முடைய கட்சி முட்டாள் கூட்டத்தின் அங்கத்தினர். வருக வருக, இங்கு ஒரு சிலரே இருக்கிறோம், இங்கு பெருங்கூட்டம் கிடையாது, நாம் ஒரு சிலரே. உலகம் பெரியது, காடுகள் பெரியன, ஆறுகள் அளப்பரியன, நம்முடைய எண்ணிக்கை மிக குறைவு, வளங்களோ அதிகம். நீங்கள் ஏற்கனவே இருக்கும் இடத்தில் வள பற்றாக்குறை இருக்கிறது. எனக்கெல்லாம் உணவு மிகுதி, என்னுடைய காடுகள் எண்ணிக்கையில் அடங்காதவை, என்னுடைய நதிகள் அளவில் பெரியன. வாழ்நாளில் என்னிடம் இருக்கும் நீர்வீழ்ச்சிகள் அனைத்திலும் என்னால் குளிக்கவே முடியாது, அவ்வளவு நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன. ஏனென்றால் இங்கு என்னுடைய குடிமக்கள் மிக குறைவு, முட்டாள் குடும்ப உறுப்பினர்கள் மிக குறைவு, எண்ணிக்கையில் குறைவு, அது எப்பொழுதும் பெருகாது. எனவே அந்த கவலையும் எனக்கு கிடையாது. பொருள் சேர்க்கை பகை சேர்க்கை நம்மிடம் கிடையாது. வருபவற்றுக்கு ஏற்கனவே வாசலை திறந்து வைத்திருக்கிறோம். உள்ளே வருவது அப்படி எந்த வாயில் வழியாக செல்ல வேண்டும் என்பதில் மட்டுமே நமக்கு கவலை. உள்ளே இருந்துவிடக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. நான் ஏழை அல்ல, நான் நிச்சயமாக ஏழை கிடையாது, நான் பணக்காரன் ஆகவே மாட்டேன். ஆனால் எனக்கு பொருள் என்னிடம் பெருகிக் கொண்டே இருக்கு.
இதுதான் வாழ்க்கை. என்னை போன்ற பல முட்டாள்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். பகை சேர்க்கை கிடையாது, எனக்கு பகைவர்களே கிடையாது. என்னை யாராவது ஒருவர் எதிரி என்று கருதினால் அவர் மிகவும் பாவம். ஏனென்றால் நான் அவரை எதிரியாக மதிக்கவே மாட்டேன். நான் ஏற்றுக்கொண்டால் தானே அவர் என்னுடைய எதிரி. எனக்கு உறவுகள் உண்டு, அல்லது உறவாக இல்லாமல் விலகுவோர் உண்டு. யாரும் எதிரி கிடையாது. எனக்கு என்ன நோக்கம் இருக்கிறது உங்களிடம்? எதிரி இருப்பவரிடம் நோக்கம் இருந்தால் அது நிறைவேறவில்லை என்றால் எனக்கு பகையாக முடியும். எனக்கு ஒரு நோக்கமும் யாரிடமுமே கிடையாது. இவரிடமிருந்து இதை பெற வேண்டும், இவருடைய உதவி இதற்கு தேவைப்படும் என்ற நோக்கம் கூட எனக்கு கிடையாது. எனவே எனக்கு எதிரிகள் கிடையாது, எனக்கு போட்டி கிடையாது. நான் செய்வதை யாருமே செய்ய முடியாது என்பது நன்றாக தெரியும். அது அகந்தை அல்ல. நான் என் இயல்பை வெளிப்படுத்துகிறேன். என் இயல்பு இன்னொருவரிடம் இருக்காது. நான் யாரை பார்த்தும் எதுவும் செய்ய மாட்டேன். ஆகவே என்னோடு யாரும் போட்டி போட முடியாது. நினைத்து கொள்ளலாம், என்னை விட வேகமாக ஓட வேண்டும் என்று வேக வேகமாக ஓடி வந்தால் நான் திடீரென்று நாற்காலி போட்டு உட்கார் விடுவேன். அதன் பிறகு தனியாகத்தான் ஓட வேண்டும். இல்லை என்றால் நீங்களும் நாற்காலி போட்டு பக்கத்தில் உட்கார வேண்டாம். திடீரென்று நடப்பேன், திடீரென்று தூங்குவேன். எனக்கு பந்தயமே கிடையாது. நீங்கள் செல்லும் வழி வேறு, உங்கள் இலக்கு வேறு, என் பாதை என்ன இலக்கும் வேறு. நம்ம எப்படி போட்டி போட முடியும்? பகை சேர்க்கை கிடையாது, பொருள் சேர்க்கை கிடையாது என்றால் மாயை அனுபவிக்கலாம். வேறு என்ன செய்வோம்? என்ன செய்வது? எல்லாவற்றையும் அனுபவிப்பது தான். மனிதர்களோடு உறவாடுவது, ஒவ்வொருவரை பற்றியும் புரிந்து கொள்வது, அவர்களுக்கு என்ன தேவை என்று உணர்வது, நம்மிடம் ஏதாவது தீர்வு இருக்கிறதா, நம் வழியாக அமையுமா என்றால் அவற்றை வெளிப்படுத்துவது, பிடித்த இடங்களுக்கு செல்வது, பிடித்தவர்களோடு உறவாடுவது, பிடித்த உணவுகளை எல்லாம் உட்கொள்வது, என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செய்வது. இந்த இயல்புக்கு அப்பால் உள்ள அறிவு எதுவாகினும் என்னை அது ஆட்படுத்தாது. என்னிடம் ஒரு அறிவை கடத்தவே முடியாது. விமான நிலையம் செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, நான் அறிவாளியாக இருந்த பொழுது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். இந்த முட்டாளாக மாறிய பிறகு எனக்கு எல்லாமே புதியதாக இருக்கிறது. என்னை அனுப்பிவிட்டு திரும்ப பெற வைப்பதற்கு என்னோடு இருந்தவர்கள் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். எதுவுமே தெரியவில்லை. ஏற்கனவே பயணித்தவன், எல்லாவற்றையுமே எப்படி மறந்தேன் என்று எனக்கே வியப்பு. அதில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இது ஏற்கனவே மறந்து விட்டோம், அடுத்து எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாது என்று மகிழ்ச்சியாக சொல்லுவது. விசாரணை செய்யும் அதிகாரிகளிடமே விமான நிலையத்தில் சென்று எதற்கு இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்கிறார். ஒரு நாட்டிற்கு அங்கு போய் விசா எடுக்கலாம் என்று சென்று விட்டோம். அவர்கள் இங்கு எதற்கு, எதை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்கிறார். நியாயமாக எவ்வளவு பதில் சொல்ல வேண்டும்? தெரியாது, இப்பொழுதுதானே வந்திருக்கிறோம் என்று சொன்னோம். இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம், இனிமேல் தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். அதன் பிறகு எனக்கு விசா கிடைத்தது. அது இறையருள். அவருக்கு கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் தெரியாது. இங்கு ஏற்கனவே இந்த பதில்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அறிவு. அந்த அறிவு என்னிடம் இல்லை. ஒருவேளை உன்னை அனுமதிக்க முடியாது, திரும்பி போ என்று சொன்னால் மகிழ்ச்சியாக திரும்பி வந்துவிடுவேன். அங்கு போனேனா இப்படி நடந்ததா, திரும்பி வந்து விட்டேன் என்று வந்துவிட்டேன். அவ்வளவுதான். அது ஒரு அனுபவம், அது ஒரு மகிழ்ச்சி. என்ன அந்த, அது மாயை. பயணித்தது மாயை, திரும்பியது மாயை, அவ்வளவுதான். அங்கு போய் ஒரு 4 பேர் முகத்தை பார்த்தேன். 4 கேள்விகளுக்கு தெரியவில்லை என்று சொன்னேன். அவர்கள் சிரித்தார்கள். அது ஒரு உணர்ச்சி, நல்ல உணர்ச்சி. அங்கு 5 நாளும் உணர்ச்சி, அவமானப்பட்டாலும் உணர்ச்சி. எதுவாக இருந்தாலும் இங்கு வந்தால் அது வேடிக்கையாக தான் தெரிகிறது. இது ஒரு உணர்ச்சி. இப்படித்தான் என்னுடைய பயணமே. இப்பொழுது நான் வெளியே சில நாடுகளுக்கு சென்று விட்டு வந்தேன். இப்படித்தான், எதுவுமே தெரியாது, அங்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று போய்விட்டோம். இது எவ்வளவு நிறைவாக இருக்கிறது. சில பேருடைய பயண திட்டங்களை எல்லாம் பார்த்தால், எங்கு செல்ல வேண்டும், அங்கு யாரை பார்க்க வேண்டும், எவ்வளவு திட்டமிடல்களோடு போகிறார்கள். அவ்வளவு அறிவு எதற்கு? அடிப்படை அறிவு இருந்தால் போதாதா என்பது நம்முடைய கருத்து. இங்கு வெற்றி தோல்வி கிடையாது, இங்கு நிறைவு நிறைவின்மை ஆகியவை உண்டு. நிறைவானால் அதை விடுத்து அடுத்த நிலைக்கு செல்கிறோம். நிறைவின்மை என்றால் மீண்டும் அதை விரும்புகிறோம், அவ்வளவுதான். இவை எல்லாமே மாயைகள் தான். இந்த மாயைகளில் நீங்கள் வாழ வேண்டும். ஒருவேளை ஏற்கனவே நன்கு ஆன்மீகம் அறிந்தோர் இந்த உரையை கேட்டால் அவர்களுக்கு வியப்பாகவும் வழக்கம் போல் என் மீது சில கோபம் வரும். மாயையில் வாழ வேண்டும் என்று சொல்கிறானே, சிவனருக்கே கேடு
என்று கூட சொல்லலாம். சிவனே இப்படி ஒரு ஊதாரி பிள்ளையை பெற்று போட்டு விட்டது, நீங்கள் வருந்தாதீர்கள். அவன் ஒரு ஊதாரி, அவன் பெற்ற பிள்ளையும் ஊதாரி என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா உண்மையான சிவநெறியில் வாழ்பவர்கள் ஊதாரிகளாகத்தான் இருப்பார்கள். அது அடங்காது. ஊதாரி பிள்ளை ஊதாரியாக இருக்கும். மாயை விலக்கப்பட வேண்டியது அல்லது தவிர்க்கப்பட வேண்டியது, அது ஒரு பெரிய துயரம் என்பதெல்லாம் கிடையாது. அப்படி சொல்லப்படவில்லை, நம்முடைய மறை அப்படி சொல்லவில்லை. அவரவரும் ஏதோ பெரிய பற்றறுத்தவர்கள் போலவும் துறவு பூண்டவர்கள் போலவும் மாயையெல்லாம் கடந்து வா என்றெல்லாம் சும்மா பேசிக்கொண்டு திரிகிறார்கள். இந்த இரட்டை நிலை உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்களுடைய இயல்பு என்னும் ஒற்றை நிலை. உங்கள் இயல்பே ஒரு மாயை தான், நீங்கள் என்று ஒரு மனிதரே கிடையாது. அப்படி நீங்கள் நம்பும் வரை நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் இருப்பதாக நம்புங்கள், உங்களுடைய இயல்பை உணருங்கள். பற்று அறுத்தல் என்பது உங்களுடைய முயற்சியின் பார்ப்பட்டு வருவதல்ல. எந்த பயிற்சியிலும் எவருமே பற்றறுக்க முடியாது. பற்று அறுப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர்களுடைய அடைக்கலமாகி பெரிய கோயில் கட்டிவிட்டார்கள். பற்று அறுப்பது, துறவு பூணுவது, ஆசைப்படாதீர் என்று சொன்னவர்கள் எல்லோருமே ஜாதி பற்று கொண்ட, பணப்பற்று கொண்ட மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய அடைக்கலத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள் எழுப்பி அங்கிருந்தால் இந்த உபதேசத்தையே செய்தார்கள். கருத்துகள் உன்னதமானவை, ஆனால் அந்த கருத்துகள் வெளிப்படுத்தப்பட்ட முறை இழிவானது. ஆகவே நீங்கள் பற்று அறுப்பதற்கெல்லாம் தவிக்க வேண்டாம். உங்களெல்லாம் அறுக்க முடியாது, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். உங்களால் பற்று அறுக்க முடியாது, பற்று அறுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இயல்போடு வாழப்பழகுங்கள். இறைநிலை என்பது இயல்பு உணர்ந்தோருக்கு கிட்டுவது. இறை உணர்தல் இயல்பு உணர்ந்தோருக்கு கிட்டும். இயல்புக்கு மாறாக அறிவை வளர்த்துக் கொள்வோருக்கும் இயல்புக்கு மாறாக அகந்தை வளர்த்துக் கொள்வோருக்கும் இறைநிலை கிட்டாது. இன்றைக்கு முன்வைக்கப்படும் பற்றறுத்தல், துறவு, தீட்சை போன்ற கருத்துக்களில் நான் அறிந்தவை விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு சில இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் அறிந்தவை யாவும் அகந்தை வளர்ப்பவை, மாயையிலிருந்து உங்களை விலக்கி வைப்பவை. அன்னை படைத்த மாயை நமக்கானது. அன்னை படைத்த மாயை எல்லா உயிரினங்களுக்கானது. அந்த மாயை போற்றி மாயையுள் உழன்று வாழ்க்கையை வாழ்ந்தால் நிறைவு நிலை கிட்டும். அதன் பிறகு நான் எனும் ஆணவமும் மறைந்து போகும். நான் எனும் ஆணவம் மறைந்து போனால் மரணத்தை வேண்டி பெறலாம். அது உணர்வாக கிடைக்க வேண்டும். அந்த உணர்தல் கிடைக்க வேண்டும். நிறைவு கிடைத்தால் தானே அது கிடைக்கும். நிறைவடைந்த பிறகு அது தாமாக நிகழும். இந்த வகையில் மாயை எனும் கருத்தையும் அறிவு எனும் கருத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு இன்பமுறை இயல்புடன் வாழ வேண்டும் என்று விரும்பி உரையை முடிக்கிறேன். நன்றி. செம்மை கருத்துகளிலும் செயல்பாடுகளிலும் விருப்பமுள்ளோர் செம்மை செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும் செம்மைவனம் என்ற முகநூல் பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.